உனக்கு நல்லா இருக்கா புள்ள வேணும்னு கேட்ட வாச்ச வந்தா அதுக்காக இப்படி ஒன்னு அப்படி ஒண்ணா கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கை எடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கறாங்க என்னைக்கு தான் என்ன கை எடுத்து கும்பிட வைப்ப இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா ஏங்க இப்படி காலங்கத்தல புலம்பறீங்க விக்னேஸ்வரா வித்தியாசமா நினைக்காத என் பொண்டாட்டி தான் அது அவருக்கு தெரியும் என்னங்க நம்ம புள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா ஐயோ அடி பாவி ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணா இவனுக ரெண்டு பேரும் ஒத்து போவானுங்க பொண்ணு ஒத்து போவாளா சுமாருங்க நீங்களும் உங்க பேச்சோ பொண்ணை பாருங்க பொண்ணை பாருங்கன்னு சொல்ற ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கறீங்க சுமாடி இந்த பரதேசி பயலுங்க படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்லை எவ்வளவு ஒரு நாட்டுக்கட்டையை கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்தி வைன்னு சொல்லிட்டு போயிருப்ப இவனுங்க தான் ஒரு முளத்துக்கு வச்சிருக்கானுங்களே என்னது படிச்ச டிகிரிய ஓஹோ இவனுங்க படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ணை பாக்குறது ஹலோ 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 விடுங்கடா உட்காருங்க டிஃபன் சாப்பிடுங்க அடுத்த வீட்டு பசங்க மாதிரி ஹலோ ஹலோன்றீங்களே நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா ஹலோ டேய் விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்பா என்ன பண்ணீங்க அண்ணனும் தம்பியும் எங்கயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்களா அனாவசியமா ரெண்டு ஆம்பளைங்களோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க என்னங்க நீங்க ரவணகிட்ட தலமா என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைங்கிட்டயும் பேசுறீங்களே அது உங்களுக்கு புரியுமா குழம்பிடுச்சுங்க குழந்தைங்க பாவம் வளர்ந்துருப்பானுங்கன்னு நினைச்சேன் கொஞ்சம் விவரமா கேளுங்கடா உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு சரிதானா எதுக்குன்னு சொல்லுங்க கல்யாணத்துக்கு தாண்டி இந்த பாரு ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நீயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும் என்னடி கல்யாண பேச்சு எடுத்தோன்னு ரெண்டு பேரையும் காணும் எல்லாம் உங்களாலதான் எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க பேசாதடி நம்ம சாந்தி மூர்த்த தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்திய அப்பவே சொன்னேன் விடுஞ்சா ஆடி மாசண்டேன்னு விட்டியா விடல அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க ஐயோ ஐயோ ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசண்டி ரொம்ப பார்வதி நமஸ்காரம் அண்ணா நமஸ்காரம் நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி என் பேர் பாலு சாரதா பிரசிடென்ட் நமஸ்காரம் நமஸ்காரம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்களே சொல்லிடுங்க இத போய் நான் எப்படி நான் சொல்றது நீங்களே சொல்லிடுங்க நமக்குள்ள என்னங்கோ நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லிடுங்க அண்ணா ஏதாவது கெட்ட பத்த சொல்ல போறீங்களா இப்படி தயங்குறீங்க அதெல்லாம் இல்லைங்க இந்த மாசம் 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா கச்சேரியா ஆமா கொஞ்சம் இருங்க தைரிய பார்த்து சொல்லிடுறேன் நாக்கு நிட்டுறீங்களா இதுக்குதான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்ல 21 22 23 24 நியாயமா 24ஆம் தேதி நான் தஞ்சாவூர்ல இருக்கணும் ஆனா ஃப்ரீயா இருக்கேன் நல்ல வேளை நீங்க எங்க கச்சேரி இருக்குன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தே போயிட்டோம் கச்சேரி எந்த ஊர்ல பரமக்குடியில பரமக்குடியிலயா பக்கவாதி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா அதெல்லாம் இல்லாமல எம் எஸ் சுப்லட்சுமி பாட்டு மன்னார்குடி கிருஷ்ணமூர்த்தி வயலி பழனிப்பட்டு கடம் சபாஷ் பல்லாவரம் கிட்டு கெஞ்சிரா சரியான போட்டி சீர்காழி சிதம்பரம் மிருதங்கம் சீர்காழி சிதம்பரம் மிருதங்கமா அப்புறம் என்ன எதுக்கே புக் பண்ணீங்க எங்களை மன்னிக்கணும் நாங்க வந்த விஷயத்த நீங்க தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சா விட்டு போச்சுன்னு சொல்லலாம் அதனால 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க மிருதங்கத்தை எரவல் வாங்கிட்டு போலாம்னு வந்தோம் போயிட்டாங்களா பெரும் டைரிக்கு இப்படி பயப்படுறாங்க முழுக்க டேட் இருந்தா என்ன பண்ணுவாங்க நம்ம கடையில பாஸ்போர்ட் சைஸ் படம் எடுக்கணும்னா எவ்வளவு 3 காப்பி 10 ரூபா ஃபுல் சைஸ் 20 ரூபா எப்ப கொடுப்பீங்க காலையில எடுத்தா சாயந்தரம் கொடுத்துருவோம் வெரி குட் வெரி குட் எக்ஸ்ட்ரா காப்பிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க 5 ரூபா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நான் படம் எடுக்க வரல சார் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் பஸ் வரல பொழுது போகல விசாரிச்சு வச்சா எப்பாவது படம் எடுக்கும் போது அது பயன்படுமே அப்படி இருக்காண்டி விசாரிச்சு வச்சுக்கிறேன் போய் அப்படியா போய் காலங்கத்துல வந்துட்டு போனி பண்ண எப்படி முந்தா நாள் சமஞ்ச பொண்ணுல இருந்து நேத்து விவாகரத்து பண்ணிக்கிட்ட பொண்ணு வரைக்கும் சப்ஜாடா உங்க பையன் கணேசனுக்காக கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன் பாத்தீங்களா இல்லங்கதே நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க அறிவு கட்டவன நீ ஆட்டுறத நிறுத்தியா
பையனுக்கு பொண்ணு கேட்டா மூஞ்சி மோர கட்டையும் பாரு ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி தூ ஆமா நீயே முத்தம் கூட சாரிமா மன்னிச்சுக்க நீங்க ஓவரா பேசுறீங்க தரகர் தனிக்க வச்சலம்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரையா போச்சுதா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலையே நரைச்சிரும் போல இருக்குது வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேர்மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க அந்த லட்சணத்தை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க இத விட அன்னிக்கே ஒரு முளம் தள்ளி படுத்திருக்கலாம் முளமா நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா இந்த மாதிரி எல்லாம் பேசாதயா ஓடிச்சுக்கிட்டா வேலை நடக்கவனா சரி அந்த பொண்ணுங்களை பிடிக்கலன்னா விட்டுடுங்க உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு மூணு ஐட்டம் வச்சிருக்கிறேன் சாதாரணமா இதை நான் யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல உங்க வேலையா தானே உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு காட்டியா பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன் பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம் கோயம்புத்தூர் பொண்ணு பேரு அபித குஜல் அம்பாள் வீடு வாசல் மனை தோட்டம் தொடர்பு எல்லா வசதியும் இருக்கு ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான் பரவாயில்லையா அண்ணனே ஒருத்தன் வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தான்னா பொண்ணு தானையா நமக்கு முக்கியம் வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே கடை வச்சிருக்கானா கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறான் கோவிச்சுக்கிட்டா எப்படி இத பாருங்க பொண்ணோட அப்ப கட்டட கான்ட்ராக்டர் பொண்ணு பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறான் வீணை வயலின் புல்லாங்குழல் தபேலா டேபிள் டென்னிஸ் ஸ்விம்மிங் இவ்வளவு தெரியுமா இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்பா அவளா அரஞ்சண்ணா ஆனா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க என்னத்த மிஸ் பண்றா இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான் ஆமா கிள்ளுவா நான் காட்டலையே உங்களுக்கு தான் காட்டுறேன் என்ன அது வித்தக்கார மாதிரி பார்வதி பார்வதி என்னங்க இருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும் யோ இந்த பொண்ணைய முடி அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை ஐயா தவறிடுச்சு செத்து போச்சா தவறு நடந்து போச்சுக்க என்ன இது என் சம்சாரத்தோட போட்டோங்க ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க இந்த பாருங்க தரகர வீட்ல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணு கொண்டு வாங்க அது போதும் சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சரி வாணா விட்டுருங்க மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ண பாரியா கவலையே படாது ஐயா இந்த ஊரு பச்சை பசேல்னு வளப்பமா இருக்குது பேசாம பொண்ண இந்த ஊர்லயே தேடுவோம் தப்பில்ல தேடு தேடு அம்மாரி ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா நிக்குதுங்களாவா இந்த ஊர்ல ஜனத்தொகையே 1000 பேர் அதுல பொம்பளைங்க 700 பேர் ஆம்பளைங்க 300 பேர் என்னங்க இது பொம்பளைங்க 700 ஆம்பளைங்க 300 என்ன செங்கமலா சும்மா தானே இருக்க வாய அப்படி தோப்பு பக்கம் போய் டீ சாப்பிடுவோம் அந்த பக்கம் போனா என் வீட்டுக்காரர் இருப்பாரு அப்படினா இந்த பக்கம் வாணா வா அந்த பக்கம் போவோம் என்னங்க இது வளர்த்த கட்ட ஊரா இருக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது வாங்க வேற ஊருக்கு போலாம் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் பாத்தீங்களா பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க உங்க குடும்பமே கோவில் ஆயிடும் வணக்கங்க இவர் முகத்துல என்ன களை பாத்தியா இந்த ஊர் மரங்களை பாக்கலையே இன்னும் களையா இருக்கும் அம்மா தாயே இந்த மண்ணோட மகிமையை பாத்தியா என்னங்க நம்ம இந்த ஊர்லயே பொண்ண பாத்துருவோம் நாங்க இந்த ஊருக்கு புதுசு இந்த மண்ணோட மகிமைய பத்தி உங்களால சொல்ல முடியுமா சொல்றேன் சொல்றேன் மகிமைய மடியில வச்சிருக்கிறாரா அவரு பெரிய பக்திமான் உடம்பெல்லாம் மகிமை அதான் தடவுறார் மரியாதையா வச்சிருக்கிற மொத்த பணத்தை எடுங்கடா பார்வதி நல்ல வேளை தங்க நகைய போட்டு வராம கவரிங் நகைய போட்டு வந்ததுனால தப்பிச்சோம் அடப்பாவி இவ்வளவு நேரம் பக்தியா சாமி கும்பிட்டியே கும்பிட்டு தான் கொள்ளை அடிக்கிறது நல்ல பழக்கம் மரியாதையோடு எடுத்து கொடுங்க வந்த ஊர்ல விவகாரம் எதுக்கு நீ ஏன் இது பண்ற அந்த ஆளே சும்மா இருக்கா என்னங்க சீக்கிரமா பணத்தை கொடுங்க நமக்கு எதுக்குங்க வம்பலாம் யாருக்கு வம்புன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு ஆட்டமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஆடி கீழே விழுந்துருவேன்
நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க ஒருத்தன் கத்திய காமிச்சா உடனே காசை கட்டிடுவீங்க இதுதான் உலகம் இனிமே நானும் ஒரு கத்திய வாங்கிக்கிறேன் தனிகாசலா உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும் 250 இப்போ ஏன் அதை ஞாபகப்படுத்துறீங்க எல்லாம் காரணமா தான் இந்தாயா புது ஊருக்கு வந்திருக்கோம் நாலு செலவு இருக்கும் நமக்குள்ள என்ன அப்புறமா வாங்கிக்கிறேன் परदेश பாத்தியா குங்குமப் பூ சரியா கொள்ள அடிக்கிற ஊர்க்கா குடிட்டு வந்திருக்கே இது உமக்கே நல்லா இருக்கா பணத்தை தாரா வாத்துட்டு நான் நிக்கிறேன் நீங்க ஏமா தாவி தாவி குதிக்கிறீங்க இத பாருங்க கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது அங்க வெச்சிருக்கேன் கச்சேரிய வாங்க நீ எங்க கச்சேரி வச்சால நான் கேக்க வரறேன்யா ஐயா இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு கலாட்டா கல்வீச்சு சண்டை சச்சரவு அடி தடி எதுவுமே கிடையாது இத அமைதி இது ஒரு கிராமிய விளையாட்டு டெலிவிஷன்ல பார்த்தது இல்ல ஏயா மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி வந்துங்க சும்மாரியா நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன் கேப்பா இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறாங்க? இல்லங்க, எங்க அப்பாக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை. இந்த ரெண்டு பேர்ல உங்க அப்பா யாரு? அத பத்தி தாங்க சண்டையே. எங்க ஆளு காணோம்? போய்ட்டங்களா? பா சார், இந்த இடம் காலியா இருக்கு. உட்கார். मैडम இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவன் உட்கார்ந்திருக்க இப்படி சொல்றீங்களே நான் உட்கார்ந்தா இப்படி கத்துவீங்க? என்ன? உணர்ச்சி வசப்பட்டு அக்காவ திட்டாதீங்க. தைக்குலமே உங்க கற்புக்கு என்னால எந்த பாதிப்பு வராது. ராஸ்கல் பொம்பள பொறுக்கிங்க. கண்டக்டர் வண்டியை நிறுத்துங்க. புதுவாய்க்கா தண்ணி போல பொங்கி வரும் பூவையரே பொன்னழகா பூவழகா மின்னி வரும் கன்னியரே ஒன்னாக நாம் இருந்தா ஒரு நாளும் குற்றமில்ல உள்ளபடி சொல்ல போனா ஒருத்தருமே சுத்தமில்ல நாங்க என்ன நாலு காணி நிலமா கேட்டோம் ोराट
தண்ணி கொடமே என் வச்சுக்கிற தகராறு எங்களிடமே நீ தட்டி குடிச்சா விடுவோமா வெட்டு கிளியே என் பக்கத்துல வளைஞ்சாடும் பஞ்சி கொடியே என்னடி அம்மா கும்மாளா எப்படி உங்க கண்ணாளா மாப்பிள்ள நந்தா மங்காத்தா மாமியா தாண்டி உங்காத்தா வருஷம் பிறந்த வருஷத்தை வேண்டி நாம என்ன நாலு காணி நிலமா கேட்டோம் வர் வேண்டி அம்மி அரைக்க என் மண்ண கிளியே அழகான கொண்ட இருக்க நீ ஒத்துக்கிட்ட வர் வேண்டி புவ முடிக்க கட்டளையிட்டா மாடி சொன்னதை செய்வேன் முன்னாடி புத்துற விட்டா பத்தாதா உள்ள மூணா சுத்தாதா இடந்தா கொடுத்தா இதில் என்ன பொல்லாப்புரை நாங்க என்ன நாலு ஹானி நிலமா கேட்டோம் இல்லவே இல்லீங்கோ இல்லவே இல்லீங்கோ கொப்பம் விட்டு சொத்தா என்ன தம்மா தூண்டு எடுத்துட்டு எம்மா பெரிய போராட்டம் நாங்க என்ன நாலு நாளைக்கு நிலமா கேட்டோம் இல்லவே இல்லீங்கோ இல்லவே இல்லீங்கோ கொப்பம் விட்டு சொத்தா என்ன தம்மா தூண்டு எடுத்துட்டு எம்மா பெரிய போராட்டம் தம்மா தூண்டு எடுத்துட்டு எம்மா பெரிய போராட்டம் தம்மா தூண்டு எடுத்துட்டு எம்மா பெரிய போராட்டம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ என்ன இதோ பாருங்க நீங்க படிச்சவங்க ஒண்ணும் இல்லாத சின்ன விஷயம் 12 வரியில ஒரு தமிழ் பாட்டு பாடினதுக்கு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டீங்களே நமக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டா ராசியா போயிடும் என்ன சொல்றீங்க உங்களை மாதிரி காலி பசங்களை கோர்ட்டுக்கு ஒரு தடவை இழுத்தா தான் ஊர் உலகம் உருப்பிடும் இதோ பாருங்க நீங்க திட்டினா கூட பரவாயில்ல கேச வாபஸ் வாங்கிட்டா போதும் வாபஸா வயசு பொண்ணுங்களை பார்த்து யாரும் வாயை திறந்து பாடக்கூடாது அதுக்குதான் இந்த கேஸ் உன் கூட எனக்கு என்ன பேச்சு நாம ஹைகோர்ட்ல சந்திப்போம் ரெண்டு கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம் ரெண்டாவதுக்கு பின்னால கொடுக்கறேன் கவலைப்படாதம்மா அப்படியெல்லாம் உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன் அடடே வாயா தரகு இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா ஆமா பொல்லாத காபி அத குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே அதுக்கே நீ ஆச்சரியப்படணும் ஏயா தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா காலை இந்த ஆட்ட ஆட்டுற டான்ஸ் மாஸ்டரா இருந்த இந்த ஆட்ட ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தச்சிருக்கலாம் யோ கருங்குழி அச்சல வார்த்தை செல மாதிரி மூக்கு மூலியமா ரெண்டு பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன் அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன் கனெக்ஷனா இது என்ன பவர் ஹவுஸா இப்படி கிண்டலா பேசி பேசி உங்க பொண்ணுங்க கழுவீங்களா ஆயிட போதும் அட போயா இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து 5 அடி ஆரங்குளம் இருப்பான்னு சொன்னேன் அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான் 5 அடி ஆரங்குளம்னு நான் அகலத்தை சொன்னேன் நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படியா இத பாரு இப்போ அழகு அறிவு அந்தஸ்துன்னு ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்கிறேன் மீன்கிற மாதிரி இந்த தஞ்சாவூர் பண்ணியை பத்தி நீ என்ன நினைக்கிற செத்து போயிட்டாரு இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாரமே தொழில் விவசாயம் நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும் அதுல பாரு அவருக்கு ஒரே ஒரு பையன் பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான் இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான் நல்ல பசவுள்ள இடம் பசவுள்ள இடமா எங்கயாவது போஸ்டர் ஓட்டுறதுக்கு அனுப்பு ஆமா கையில என்ன கொடுப்ப புதுசா என்னையா கொடுக்க போறேன் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இதே பையனுக்கு வேறொரு இடத்துல 50,000 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் ஆட்சேபனையே இல்ல 50,000 ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு பொண்ணை இங்க கட்டிக்க சொல்லு ஆனாலும் உனக்கு பேராசை இந்த மாதிரியா தங்கமான பையன் தரமான குடும்பமா இருந்தா சொல்லு இல்லைன்னா நடைய கட்டு அவ்வளவு சொல்லமா நடைய கட்டிடுவேனா லாக்கல விழுந்துட்டான் மாட்டிக்கினா பரமசிவன் பார்வதி ரெண்டு பசங்க மூத்தவன் கணேசன் இளையவன் முருகன் எப்படி கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான் முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு பள்ளியில உட்காந்துட்டான் இந்த திருவிளையாடல் விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்காத
நான் சொல்ல வந்தது பட்னத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி. மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான். இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறான். அதிகமா எதிர்பார்க்காத அட்டக்க ஒட்டுக்கமான ஃபேமிலி. பேசாம இல்ல கலந்துரு. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. யோ பொண்ண பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன். பார்வதி இன்னைக்கு தான் நம்ம புரோக்கர் உருப்படியா ஒரு பொண்ண பார்த்து கடுதாசி எழுதியிருக்கார். அப்படியா? பொண்ணு பேர் என்னங்க? கருங்குழி. கருங்குழியா? ஆ ஐயோ அது ஊரு பேர். ஆஹா. அம்மா குடும்பம்லாம் எப்படிங்க? அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரா? அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா. அப்படியா? இன்ன கேளு, பெரிய இடம், எக்கச்சக்கமான நில போலாம். பெரியவ பேரு ராஜி. उन्मय இன்லன் லெட்டர். ஓ பார்வதி, கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்வான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம். அவன் சமயத்துல கால வாரிட்டானா? உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதியிருக்காரு. உனக்கு யாரையாவது தெரியுமா? எனக்கு எல்லாம் ரொம்ப பயமா இருக்குங்க. எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான். நீயா வாசிக்க போற? நீயா பயப்படுற? உடல் பொருள் ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுட்டு ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா? ஏற்காந்து இருந்துகிட்டே ஏசி ரூம் கேக்குறியே, கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா? வெண்ணெய் பழசரா? புதுசா ஏதாவது சொல்லு. மந்திரியை வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் சீட்டு தேடுற மாதிரி? இது நல்லா இருக்கு. அப்பா பண்ணியார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன். என்ன விட்டுட்டு வேற யாராவது மிருதங்க வாசிச்சாங்க, ரத்தாடு ஓடும், பயங்கர ரகளிய நடக்கும். அப்புறம் என்னடி உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னமா பயம்? நான் உன் பையன், எப்படி வாசிக்கிறேன் பார். நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம். பார்வதி என்னது அல்வாவை அசைக்கவே முடியலையே, ஊத்திரி குவாந்த. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கோதுமையில தான் அல்வா பண்ணுவாங்க. யாராவது இப்படி கோந்த கொட்டி கொட்டி அல்வா பண்ணுவாங்களா? அடி விவரம் கட்டவளே, நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசகு பிசகா பேசி உளறிட்டான்னா காரியம் கெட்டு போகும்ல. அதுக்கு ஒரே வழி இந்த கோந்த அல்வா தான். சந்தர்ப்பம் பார்த்து அவன் வாயில அமுக்கிட்டோம். வாயை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பேசவே முடியாது. காரியம் சுலபமா முடிஞ்சிடும். இவதான் பரமசிவம், அது பார்வதி, இது கணேசன். திருவிளையாடல் குடும்பமா? நேர கைலாசத்திலிருந்து வர்றாங்களா? கழுத்துல பாம்பகான? கழுத்துல கிடையாதுங்க, இங்க இருக்கு. பயப்படாதீங்க, இது மருந்து. எனக்கு ஒரு டவுட். இந்த இடத்துலயா கச்சேரிய? என்ன பையன் கச்சேரி கச்சேரிங்கிறான்? பையனுக்கு கலை பைத்தியம். பைத்தியமா? இவர் ஒரு பைத்தியங்க. இவர் பைத்தியமா? கலையில ஒரு இது. இவன் ஒரு பைத்தியங்க. கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அவ்வளவு ஆர்வம். இத புரிஞ்சுக்கல பாருங்க, நான் ஒரு பைத்தியம். அடைவா ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு பாடுற பொண்ணு வரட்டும்டா. தரகே டிபனை கொண்டு சொல்ல. வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க? அதாவது பறக்குறனா? நான் என்ன பெனாலி குடும்பமா? என் பையனை கச்சேரின்னு போய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கையா? அங்க ஏன் பாக்குற? முதல்ல டிபன் கொண்டு சொல்லு. இது அதுக்குள்ள எடைச்சேறுகள் மாதிரி சொருகிடுவேன். என்னடாப்பா இது? என்னடா மரியாதை குறையுது? என்ன டப்பான்னு கோந்து அல்வாயா? என்னது பாம்பு கொட்டிய துறக்கிற மாதிரி உஷு புஷுன்ற? இந்த கன்றாவியத்தின வாயெல்லாம் ஒட்டிக்குமே. என்ன துறக்கும் நான் சொன்னேன்? இது யார் வாயை மூடுறதுக்கு? என் பையன் வாயையா? ஐயோ என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும். நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய? இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளி இருப்பேனே. இப்போ ஒண்ணு கெட்டு போலையா? இதுல மிச்ச விழுகும், அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு. அப்பா யார் பாட போறாங்க?
என்ன கொஞ்ச நேரத்துல தெரியுதா? யாரு பாட போறா யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. படி டிஃபன் முக்கியமா அல்வா கமிஷன் அப்புறம் தர்றேன். டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. வந்த உடனே தீனியா ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்கார குடும்பம் வேளா வேலைக்கு வெட்டிட்டு வாங்குவா. பேசிட்டு டிஃபன் பண்ணுவோம்யா. டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. அல்வா மெயின் இருக்கணும். அல்வாவை வரதட்சணை மாதிரி கேக்குறானுங்க. அம்மா ரெண்டா இப்படி குடும்பம் எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க? பொண்ணு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல டிஃபன் சாப்பிடு சீக்கிரம். அறிவு கட்டவ முதல்ல ஸ்வீட்டை தின்றா. சபாஷ் சரியான அல்வா ஒட்டிக்கிட்டா அப்பா. இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்தின. என்ன பையனுக்கு நாக்கு அந்த வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்ப இனிமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்ததுல வாய் திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம் நிலைமை அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டு பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிகுறியாவது தற்குறியாவது தட்ட மாத்துங்க ஐயா. சரி என்ன தெரியாம தடுமாடுறீங்க? இதுல தட்டு பொண்ண ரொம்ப புடிச்சு போச்சுன்னு உருமுறான். முடிய ஒரு கன்னி பையனோட வாழ்க்கைய பழக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்குதா? எப்ப அழுதாதரா? என்ன ஐயா நீயே எழுதிக்கிற, நீயே அழிச்சுக்கிற? அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏத்து ஏத்து அண்ணத்தோட. சரி காட்டு அந்த பக்கம் பார்த்து. சரி ஆமா பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு. ஐயர் சொல்றாரு அவன் செய்யறான். ரொம்ப வேதனையா உட்கார்ந்துருக்கான். அவன் முகமே அப்படித்தானா? இந்த அதிர்ச்சி. தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ கிழவா, இப்படி கத்தி மலையில புள்ளி கல்யாணம் பண்றிய, நீ நல்லா இருப்பியா? என்னோட கண்ணீர் ஒண்ணு சும்மா விடாது, ஆவியா சுத்தும். உன் கண்ணீர் என்ன வெந்நீரா? அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு சத்தம் போட்டு பேசாதரா, வாய மூடு. பேசினா பேசினா ஒரே குத்து சதக் சதக். ஒரே குத்துல எப்படி ரெண்டு சதக் வரும்? ஏய் இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை, பேசாம அங்க பாரு. உம்மா சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே ஒல வச்சிருவா போல இருக்குதே. நல்ல இடி நல்ல இடி. அப்படியே ஆள் மாறிட்ட. நல்ல ஃபேமிலி. உங்க மாதிரி நாலு குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை. பிறகு என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடல, அதுக்குள்ள ரெண்டாம் தாரமா? இவன் தம்பிக்கிய. மாப்பிள நான் சொல்ற மந்திரத்தை ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க. யோ ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கட்டியா? சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? யோ உன் இடுப்புலையும் கத்தி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும். தம்பி எல்லா காரியமும் முறைப்படிதான் செய்யணும். புட்டாக்கு எனக்கே காரியம் பண்ணு வாங்கியா? சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்குனே கத்தி வாங்கினியா? பழச்சுதான் சாண புடிச்சேன் சம்பந்தி செலவுல. அடப்பாவி ஒரு கூட்டமே சதி பண்ணுது. பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க. Thank you.
பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எழுந்துடுமா, தீர்க்காயசா இருக்கணுமா. இதை பாருமா, உன் புருஷன் உலகம் தெரியாதவன், நீதான் பக்குவமா பார்த்து நடந்துக்கணும். என்ன இன்னொரு முக்கியமான விஷயம், பாத்திய வாசிக்கிறதுல அவன் மன்ன மிருதகத்தை சொன்ன, பயப்படாத. சிக்னல் கொடுக்க வேணாம், வந்திருக்கிறது புரியுது. வா. ஒருத்தர் ரூம் குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும், அதுதான் மேனஸ். தெரியுதா? கையில என்ன? பால் அத்தை கொடுத்தாங்க. எல்லா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பால் தானா? ராஜி உக்கார். ராஜி உன் பேர் என்ன? என்ன சிரிக்கிற? நான் கேள்வி கேட்கும்போது யாரு சிரிச்சாலும் எனக்கு பிடிக்காது. ஆமா, எஸ்எல்சி எங்க படிச்ச? கும்பகோணத்துல. கும்பகோணம். கும்பகோணம் ஏன் பேர் வந்து தெரியுமா உனக்கு? தெரியாத. தெரியாத? ச்சே, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன், எனக்கும் தெரியாது. பரவாயில்ல. பியூசி எங்க படிச்ச? திருச்சியில. பியூசி திருச்சியில, எஸ்எல்சி கும்பகோணத்துல. ஏன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் பாக்கியா? அப்புறம் எங்க படிச்ச? அண்ணாமலையில படிச்ச. எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். பதினாறாம் வாய்ப்பாடு தெரியுமா? 16 × 3 எவ்வளவு? 17 18 19. தெரியலனா விடு. சரி, அழாத. அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7 மணிக்கு தாம்பரத்துல கிளம்புது. இன்னொரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7:30 மணிக்கு பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது. ரெண்டு ரயிலும் நுங்கம்பாக்கத்துல எத்தனை மணிக்கு சந்திக்கும்? இந்த கேள்விக்கு மட்டும் பதில கரெக்டா சொல்லிட்ட. சொல்லிட்டா அடுத்த கேள்வியே கேட்பேன். என்ன என்ன தேடுற? என்ன பதில் சொல்லாம கூப்பிடப்படுத்துட்ட? இந்த வீட்ல எப்படி படுத்தாலும் ஒண்ணுதான். எப்படி படுத்தாலும் ஒண்ணா? அப்பா, டேடி, நைனா, ஏய் கிழவா, கிழவா, யோ கிழவா, தலையை காணுமே, யோ கிழவா, எழுந்திரியா. என்னைய காலை இங்க வச்சிட்டு இருக்க? என்ன என்ன பீரோவில கொண்டு போய் வைக்கவா? இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா, கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னைய தூக்கம்? ராத்திரில தான் தூங்கணும், பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க. மூதேவி? ஆமா, என்ன விஷயம்? யோ, நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண? உங்ககிட்ட எனக்கு என்னையா போயிச்சு? குடியிருந்த கோயில் எங்க? குடியிருந்த கோயிலா? அது கபாலி தியேட்டர்ல ஓடுது. நான் குடியிருந்த கோயில் எங்கயா? நீ குடியிருந்த கோயிலா? தா குலேபகாவலி மாதிரி தூங்குத. அம்மா அம்மா ஏந்திருமா. என்னடா உன்னோட சீமந்த புத்திரன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். என்னடா இது, ராத்திரி நேரத்துல வந்து நொய்யி நொய்யின்னு. நான் உன கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? சத்திரம் சல்லிசா கிடைச்சதுன்னு பண்ணி வச்சோம். யோ கழவா, கம்மன் இருக்க மாட்டியா? சல்லிசா கிடைச்சா சனியனை கட்டி வச்சிருந்தா? சனியனா? யாரடா சொல்ற? அவனை தாண்டி சொல்லிக்கிறான். யோ, நீ சும்மா இருக்க மாட்டா? அம்மா, இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் படுக்கலாமா? டேய், அது அவங்க அவங்க இஷ்டம். நான் படுத்திருக்கத பாரு. குடுக்க போந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத. அம்மா, உன் மருமக சொல்றா எப்படி வேணாலும் படுக்கலாமா, அதுக்கு என்ன அர்த்தம்? அத உன் நயனா கிட்ட போய் கேளு. போ. இதையா? யோ கழவா, யோ தூங்கிட்டியா? இரு எழுப்புறேன். என்னையா பாவம் பண்ண? அடாடா, என் பையனோட குரல் இன்னும் என் காதல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கிழவா, பொழுது விடியட்டும், பேசிக்கிறேன். சார், எனக்கு ஒரு போட்டோ எடுக்கணும். நீயா? வாங்கடி, வேற கடைக்கு போலாம். ஏண்டி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி போற? ஏண்டி வசந்தி, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இந்த கடையில போட்டோ எடுக்க கூடாதுங்கிற? கத்தாதடி, என்ன பஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணி கிண்டல் பண்ணி பாட்டு பண்ணான்னு சொன்னே, அவனோட கடை அது. அவனை கோர்ட்டுக்கு வரைக்கும் இழுத்துட்டு போயிட்ட, அப்புறம் எப்படி அவனோட கடையில செல் எடுக்கிறது? குழந்தைத்தனமா பேசாதடி. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவன் கடைக்காரன், நீ கஸ்டமர். அவனுதான் இன்னைக்கே போட்டோ எடுத்து இன்னைக்கே பிரிண்ட் பண்ணி கொடுக்கற இடம் இது ஒண்ணுதான். இதையும் வேணாலும் அவன் வேலை அம்பாதான். போடி உள்ள, போடி. வேணாண்டி. போடினா? போடி. என்னடி நீ போடி? யோ, விடுங்கடினா. வாங்க வாங்க, பழசல்ல மறந்துருங்க. இது தொழில் விஷயம். முதலாளி கலாட்ட பண்ணாம ஸ்டில் எடுங்க. உள்ள வாங்க, எடுக்க ஸ்டில். அப்படியே இருங்க.
ஆரம்பிச்சிட வேண்டியதா. என்னடா முனங்கற? ஒண்ணில 6000. ஹலோ. இந்த வேலை எங்கிட்ட சொன்ன நான் செய்ய மாட்டானா? ஏறா ஸ்டூல் மேல. வந்துட்ட. போட்டோ ஸ்டுடியோல வேலை பாக்குறான்ட்டு வெளிய ஒரு பேரு. இங்க வந்து இது கொடுத்துறாரு என் கையில. அதே நேரத்துலதான் ராத்திரியும் பகலு வந்து என் கழுத்தா இருக்கிறிய. ஏண்டா இந்த வேலையெல்லாம்? மணி என்னாச்சு? 12:30. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இதேதான் தினம் கேக்குற மூதேவி. தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? நான் உன்ன கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? நீ கேக்காட்டி என்ன? உன் தம்பி கேட்டானே எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு. அப்ப அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஏன் பண்ணி வச்சீங்க? ஏண்டா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ற? இப்ப என்னடா ஆச்சு? அம்மா இப்படி வாமா. என்னோட மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் தூக்கம் எல்லாம் போச்சு. கதவை பூட்டித்தானே படுத்திருந்த? அது எப்படி போகும்? அப்பா நீ பொறுக்கி. என்ன சொன்ன? விவரமா கேளு. பொறுக்கறது இல்லடா விவரம். அப்பா நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா. என்னடா சொன்னா? அத நான் இப்படிமா சொல்லுவேன். சொல்லி தொலைடா. சொல்றேன். அது என்ன அங்க கைய விடுற? சாக் பீஸ். இதெல்லாமா பெட்ரூம் கொண்டு போனா? இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி போடுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா? ஆமாமா. அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. நான் வாழா விட்டே இருந்துட்டு போறேன். நான் வரேன். ஏமா ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன் கணேஷ் அப்படி கத்தனா? அது ஒண்ணு இல்லத்த. நேத்து ராத்திரி பக்கத்துல படுத்திருந்தாரு. திடீர்னு மூக்கு படி போட ஆரம்பிச்சிட்டாரா? எனக்கு அந்த நெடி ஒத்துக்கல. கொஞ்சம் திரும்பி படுங்கன்னு சொன்ன, அவ்வளவுதான். அதுக்கு போய் கோச்சிட்டு வெளியே படுத்துட்டாருத்த. ராஜி சின்ன வயசுல இருந்தே அவன் குணம் அப்படிதான். நீதான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி உன் வழிக்கு கொண்டு வரணும். என்ன வசந்தி? ஒரு நிமிஷம். என்ன ஏண்டி பெருசா? நான் அப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டேன் கண்ணகி மாதிரி பேசுனியே, இப்ப என்னடி சொல்ற? என்னடி சொல்றீங்க? என்னடி புரியலையா? நாங்க வர வழியில பிளாட்ஃபார்ம்ல இந்த கால்ற கூவி கூவி வித்துட்டு இருந்தா, போய் பார்த்தா ஓ படம். அதுவும் எப்படி? என்னடி மூடி மறைச்சு பேசுறீங்க? நாங்க ஒண்ணும் மூடி மறைச்சு பேசல. நீ மூடி மறைக்காம கொடுத்த போஸ் இதுல இருக்கு, நீயே பாரு. இந்த படம் எப்படி வீதிக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியும். அந்த போட்டோ ஸ்டுடியோ காரணே என்ன செய்ய பாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் நினைக்கலையே. ஏன் இப்படி எரிஞ்சு விழுந்துகிட்டே வரீங்க? ஓ அம்மாவா சார், அம்மா ரொம்ப சூடா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கூலா ஏதாவது கொண்டு வா. யாராவது பொண்ணு வந்த பொண்ணு என் சார் கூட சொல்லி கடுக்கல் போச்சிருவீங்களே. இதே வேலைய போச்சு. மேடம் போயிடாதீங்க, 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். சரி. சும்மா சொல்லக்கூடாது, கோபத்துல கூட அழகாவே இருக்கீங்க. உட்காருங்க. ஸ்டாப் இட். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க போட்டோ ஸ்டுடியோ நடத்துறீங்களா இல்ல பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் நடத்துறீங்களா? ஸ்டூபிட். இத பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, போட்டோ ஸ்டுடியோ மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் டெல் மீ. அடே அப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாத. நான் கேக்குறேன், உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அக்கா கிடையாது. தங்கச்சிய பத்தி அப்பாவுக்கு என்ன ஐடியான்னு எனக்கு தெரியாது. உங்க ப்ராப்ளம் என்ன? இந்தா நீயே பாரு. அடடடடே, பியூட்டிஃபுல். என்ன கலர், என்ன ஷேப்? 36, 24, 36. உங்க முகம் மட்டும்தான் அழகுன்னு நினைச்சேன். நீங்க முழுசாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு விஷயம் பாத்தீங்களா, பிரம்மா நம்மளோட பெரிய ரசிக. அம்மா யார் எடுத்தது? நீதாயா? தேங்க்யூ. சத்தியமா நான் எடுக்கலீங்க? நீ சொல்றது கேட்டு போக நான் அறியாதவல்ல. இத பாரியா, என் போட்டோல இருந்து என் தலையை கட் பண்ணி வேற ஒரு உடம்புல ஒட்டி கேலண்டர் கம்பெனிக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணிருக்கேன். இத உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி உன் சில்லம்பனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இங்க வாடா. நெகட்டிவ் எப்படி வெளிய போச்சுன்னு இப்ப சொல்றேன். சார், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். எதுக்கு சார்? பொண்ணு வீட்டுல நின்று என்ன மாப்பிள பாக்குறாங்க சார். மாப்பிள பாக்க வராங்களா? உன்னைய உள்ள நிச்சயதார்த்தம் என்ன? ஐயோ 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 சார், என்ன அடிக்கடி சார். Oh,
சொல்லாதீங்க சார், நான் உண்மை சொல்லிறேன். சொல்ல. ஒரு நாள் அந்த பொண்ணோட மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தார் சார். எங்கட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டு அந்த நைட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் சார். அந்த 100 ரூபாய் எனக்கு வேண்டாம், உங்க கையில கொடுத்துறேன். ஏய், அந்த ஆள் எப்படி இருப்பான்? என்ன பாக்குற? நீ கொடுத்த 100 ரூபாய். 100 ரூபாயா? நான் உன்கிட்ட கொடுக்கவே இல்லையே. அதுவும் நான் உன்ன பார்த்ததே இல்ல. அப்படியே? இவனை பாத்திருக்கியா? இல்லையே. முதலாளி போய் சொல்றான். ஏய், 100 ரூபாய் இவங்கிட்ட கொடுத்துட்டு நெகட்டிவ் பண்ணி வாங்கிட்டு போல. இவங்கிட்டயா? நானா? 100 ரூபாய். ம்ம். முதலாளி சுருக்கமா கேட்டா இந்தால சொல்ல மாட்டான். சுளுக்கறது தான் சரிப்படுவான். என்னடா சொன்னே? சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா 10 மணிக்கு வர்ற,
எங்க போய் அழுக்காக்கிட்டு வர நீ? எல்லாம் என் தலையெழுத்து. நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாராம், அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏண்டா கம்பராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமேந்தான். யோ கிழவா, பொண்ணு தாயா, வளர வேண்டி ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டல்ல, என்னோட ஆண் பாவம் ஒன்னு சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்னை பெண் பாவம் சும்மா விடாதரா, நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டியை நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டு போறான். என் பொண்டாட்டியா? பூதேவி அவன் பொண்டாட்டியடா. டேய், இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல நான் போய் தானோ வாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன். உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜே இங்க வா. வராத. என்ன என்ன வளையறியா? என்ன மதிக்காத அவள நான் ஏன் மதிக்கணும்? நான் அவளை வெளில எங்க கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நீ கூட்டு போல, இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா நீ. வாமா, இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிருக்கேன். சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கிழவங்கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? காரா கிழவா, சினிமாக்கு தானே கூட்டு போனோம். சினிமா கூட்டு போறேன், வா. அண்ணா, போற வழியில பயங்கர ரகல் இருக்கு. அவங்க இந்த பேட்டையிலேயே பயங்கரமான ரவுடிங்க. தினமும் இந்த பக்கம் வர ஆம்பளைங்களை கிண்டல் பண்றதே உங்களுக்கு வழக்கமா போச்சு. வா போலாம். ஐயோ, ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு கேட்டு வரேன். வேணாம். அப்புறம் அவங்க கை கால் நீட்டினாங்க, என்ன நடக்கும்? விடுங்கம்மா. அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை. சொன்னா கேட்க மாட்டாளே. உடம்பு என்னதா தெரியும்? எனக்கு அடிக்க தெரியாதா? நான் ஏன் சும்மா பாக்கி பேர் கவனி போ. என்ன மாட்டிக்கிச்சா? அப்படி வா, வா. ஸ்கூல் இருக்கிற பிறந்த மாதிரி இருக்கியே. இந்த ஒரு ரூபா. என்னையா உன் சம்சாரம் எவ்வளவு முறடா இருக்கு? எனக்கே இப்பதான் தெரியும். போ, வரா. சண்டை போடுறீங்க, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கம் உண்டாங்க?
அது வந்துங்க சின்ன வயசுல இருந்தே ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படியே பொங்கி எழுந்துடுவேன் ஏன் பயப்படுறீங்களா இவ்வளவு பொங்கினா யாரதாங்க பயப்பட மாட்டாங்க கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க நான் கூட உங்ககிட்ட பல தடவை சண்டை போட்டுருக்கேன் அப்பெல்லாம் நீங்க பொங்கவே இல்லையே அது வந்துங்க இதுதாங்க காரணம் ஒரு பொண்ணு கழுத்துல புருஷன் தாலி கட்டிட்டா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவ அனுசரிச்சு தான் போகணும் ओडिडी நான் ஏன் சும்மா இருந்தேன் அவங்க திருப்பி அடிச்சுடுவாங்களே என்னடா பேசாத நீ பொதி இடம் கூட பார்க்காம பாஞ்சி பாஞ்சி சண்டை போடுற ஃப்ளையிங் கிக் உன் மனசுக்குள்ள என்ன சூப்பர் சூப்பரா என்னனப்பா இத பாருங்க சும்மா கோச்சிக்காதீங்க நான் இவ்வளவு எதுக்காக பண்ண தெரியுமா ஏன் பூவுக்காகவும் ஏன் பொட்டுக்காகவும் தான் அது கூட எனக்காக இல்ல உன்னோட பூ உன்னோட பொட்டு ச்சே என்ன சுயநலம்டா இந்த பொம்பளைங்களுக்கு எங்க அப்பா பேச்ச கேட்டு உன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு એમ புத்திய கிழிஞ்ச மிருதங்கத்தால அடிக்கணும் இதுக்கு அந்த பக்கத்து விட்டு பரமசிவத்திய சினிமா கூட்டி போறலாம் பரமசிவா நாளைக்கு ரெடி ஆயிரு रेंडु तोन्नूरु पक्कत पक्कतले अय्यनार कोयिल चला मारे अत्त रात्रिले एंच उक्कांदिरुक्कींगले पडुत्तु तूंगले पार्वती मणि 12 அடிக்கு இந்த 2 நிமிஷம் தான் இருக்கு படுத்தாலும் பையன் பாதியில வந்து எழுப்புவான் அவன் வந்து குறைய சொல்லிட்டு போன உடனே குறட்ட விடலாம் இருக்க அவன் ஒண்ணு வர மாட்டான் போய் படுத்து தூங்குங்க யோ கேளா ஆ அத வந்துட்டானே பாத்தியாடி பாரு திருக்கழுகுன்ற கழுகாது கொஞ்சம் லேட்டா வரும் இந்த கழுகு கரெக்ட்டா வந்திருச்சு அடே உனக்கு நான் என்னடா பாவத்தை செஞ்சேன் எனக்கு ஏண்டா மகனா வந்து பிறந்த ஒரு நாளாவது ராத்திரில ஒழுங்கா தூங்கி ஒரு நல்ல கனவா காங்களான்னு பாக்குற விட மாட்டேன்றானே பாவி கனவு என்னோட கல்யாணமே ஒரு கனவா போச்சே உனக்கு கனவு ஒரு கேடா யோ எனக்கு ஏயா கல்யாணம் பண்ணி வெச்ச ஏண்டா அதென்ன உனக்கு ராத்திரி 12 மணி ஆனா பைத்தியம் பிடிச்சிருமா அடே அல்ப விஷயத்துக்கெல்லாம் ஹை ஸ்கூல் பையன் மாதிரி ஏண்டா வந்து அழுதுகிட்டு இருக்கற விஷயத்தை சொல்லேண்டா யோ கம்மலறியா அம்மா நீ தத்த எடுத்தியா இல்ல பெத்த எடுத்தியா उन्ना பில்லி ஆவது பல்லி ஆவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க வாங்க இப்போவே போய் அந்த பொண்ண பார்த்து நறுக்குன்னு பில்லிடுமா நாலு வார்த்தை கேப்போன்னு சொல்றேன் போங்க ஏமா ராஜி என்ன நடந்தது அம்மா அன்னைக்கு பொடி போடுறதுக்கு தகரா ராச்ச இல்ல அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிட கூடாதுன்னு நான் போய் கீழ படுத்துக்கறேன்னு சொன்னேன் அதுக்கு அவர் கோச்சிட்டாரு ஏண்டா மொரட்டு மூதேவி இதுல என்னடா தப்பு உன்னை அவர் திட்டாதீங்க மாமா அவருக்கு என்ன புடிக்கல போல இருக்கு இந்த வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அவருக்கு கட்டி வைங்க நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படி இல்ல சொல்லாதம்மா என்னங்க பாத்துட்டு பேசாம நிக்கிறீங்களே அவனை கூப்பிட்டு கண்டீங்க டேய் டேய் அறிவட்டவனே வாடைங்க என்னையா என்னையாவா பல்ல உடைச்சிரு வாடைங்க மரியாதையா அயோக்க ராஸ்கல் பாறாங்க யார் பெத்த பொண்ணோ எப்படி அழுதுன பாறா யார் பெத்த பொண்ணாவா அப்ப கல்யாணத்துல தாரா வாத்து கொடுத்தாங்க அப்ப இல்லையா பேசாதடா குடும்பம்னா நாளும் தான் இருக்கும் நீ தான் அனுசரிச்சு போணும் அவன் குழந்தை மாதிரி பொம்பள மனசு வச்சா பொங்கற பானையில கூட புதையல் எடுக்கலாமா அவன மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை கண்ட கண்ட நாய் எல்லாம் வீட்டு வாசப்படியிலே படுத்துருக்கு என்ன பண்ற பாரு
நீங்களா? நான் ஏதோ நாய் படுத்திருக்குன்னு அடிச்சிட்டேன். மன்னிச்சுக்கங்க. நீ என்னடா இந்த வீடு என்ன நாயின்னு தான் நினைக்குது. என்ன இது? இப்பதானே புதுசா கல்யாணம் நடந்திருக்கு. சந்தோஷமா கட்டில படுக்காம இப்படி கட்டாந்தரையில வந்து படுத்திருக்கீங்க. எனக்கு என்ன வேண்டுதல? விதி வெளில வந்து படுத்திருக்கேன். அண்ணி கூட ஏதாவது தகராறா? ஒன்னா ரெண்டா? ஒரு நாள் தள்ளி படுங்கடா, ஒரு நாள் தரையில படுங்க. அவளை சொல்லி குத்தம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன் தான். தம்பி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் உன்னோட மூணு வயசு பெரியவன். அதான் எனக்கு தெரியுமே. தம்பி, நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் உஷாரா நடந்துக்க. வீட்டுக்குள்ள புள்ள பிடிக்கிற கும்பல் ஒண்ணு இருக்கு. அதுக்கு தலைவன் அந்த கிழவன் தான். வா, பக்கத்தூருக்கு போய் போட்டோ எடுக்கலாமா. திரும்பி வரும்போது ஒரு பொண்ணு தலையில கட்டி கூட்டி வந்துருவான். அப்படியே செஞ்சாரு. அவன் சாதாரண அப்பனா? எட்டப்ப. உனக்கு கருங்குழி கேஸ் தெரியுமா? தெரியாதே. என் கேஸ்? கருங்குழிக்கு வா ஒரு கச்சேரி இருக்குன்னா. அப்புறம் பெருங்குழியில விழுந்துட்டேன்ப்பா. நீ யாரு எப்படியாவது புட்சாலத்தரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. அந்த கிழவனுக்கு சான்ஸ் கொடுத்துடாத. எனக்காவது தின்ன. நீ சான்ஸ் கொடுத்தேன்னா அவ்வளவுதான், உனக்கு நடுரோடுதான். தபார் பார்த்து புட்சாலத்தரமா நடந்துக்க. போ தம்பி, கருங்குழி கேஸ் மறந்துடாத. டேய் முருகா, என்னடா ஒரு மாதிரியா சோர்ந்து இருக்கற? சாப்பிடலையா? விஷயத்துக்கு வாங்க. அதான சொல்ல மறந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயம். பக்கத்துல பள்ளத்தூர் இல்ல, அங்க மணியக்கார் வீட்டுல போட்டோ எடுக்கணுமா. என் பையன் தான் நல்லா எடுப்பான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு ரெடியாரு. டேய் ஏமாந்துடாத. ஊர் பேரை பாத்தியா? பள்ளத்தூர். எனக்காவது கருங்குழி, உனக்கு பள்ளத்தூர். இன்னும் பயங்கரமா இருக்கும். அடி செருப்பால நாய. என்னால எந்த இடத்துக்கும் போட்டோ எடுக்க வர முடியாது. முடியாதுன்னா விட்டுறா. அதுக்கே இந்த குதி குதிக்கிற மணியக்காரத்த சொல்லி போடுறேன். அது போட்டோம். நம்ம சம்பந்தி ரெண்டாவது பொண்ணோட இங்க வர்றாரு. அடுத்த மாசம் முதல் தேதி உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்க. டேய் வரதட்சணைக்கு ருசி கண்ட பூனை. உருக்கிட்டாவது உஷாராரு. மூதேவி, தெருவுல படுத்த இன்ன நீ திருந்தல? அப்பா, அண்ணனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. என் இஷ்டப்படி யாரையாவது லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுதான் உன் முடிவா? ஆமா. அப்ப நீ எங்களை இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துரு. சரி சரியா? டேய் இப்படி ஒரு புள்ளையே பறக்கலன்னு எள்ளும் தண்ணி இறக்கி தலைமுழிவு வேண்டா. தலைமுழுகிறது என்ன? தேவசமே கொண்டாடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. என் உடன்பிறப்பு என் கண்ணை திறந்துருச்சு. என்னது தம்பி தப்பிச்சுட்டான்? கிழவன் காலு. கிழவனா? யாரா கிழவன்? பையன் என்ன பண்றீங்க? பையனோட கொஞ்சிக்கிட்டு இருக்க. தம்பி, நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி வேணா வேணான்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனா அப்புறம் உனக்குன்னு இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய யார் இருக்கிறாங்க? எனக்கு கல்யாணம் அவசியமா? நீங்களே சொல்லுங்க. அப்போ கல்யாணமே வேணாங்கறியா? சரி விடு. தம்பி, நீ ஒரு அநாத. ரெண்டு தடவை சொல்ல சொல்றியா? தம்பி, நீ அப்பா அம்மாவே இல்லாத ஒரு அநாத. சார், என்ன அடிக்கடி அநாத அநாதன்னு சொல்லாதீங்க. ஏன்? எனக்கு அழுகை வருது. கண்ட இடத்துல கண் கலங்க கூடாது. பப்ளிக் பலவீனமா நினைப்பாங்க. நீ அநாதையா பிறந்ததுக்காக பணாத மாதிரி அழுவணுமா? எப்படி ரைமிங்ல அடிச்சம் பத்தியா? அடிக்கல சார். என்ன மாதிரி ஒரு அநாதைய கட்டிக்கிறதுக்கு யார் முன் வருவாங்க? தம்பி, நீ சொல்றது வாஸ்தவம் தான். வீடுனா ரெண்டு பெரியவங்க இருக்கணும். ஆனா உன் வீட்டுல ரெண்டு மண்டைய போட்டுடுச்சுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒவ்வொரு கிழமையும் உன் இளமைய தின்னுகிட்டு இருக்கு. ஜாக்கிரத, நான் வர்றேன். நீங்களா இப்ப வந்தீங்க? நிஜமாவே நீங்க அப்பா மேல அநாதையா? நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க? ஆமா, அன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்தப்ப மட்டும் அப்பா அம்மா இருக்கிறதா ஏன் போய் சொன்னீங்க?
பொய்யா? நான் நெவர். என் வாழ்க்கையில நான் பொய் சொன்னதே கிடையாது. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு நான் சொன்னது அவங்க ரெண்டு பேரும் போட்டோல இருக்கிற அர்த்தத்துல சொன்னேன். இப்ப கூட நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹால்ல நடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த அர்த்தத்துல சொன்னேன். சரி சரி அழாதீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்ன ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு. மாமியார் மாமனார் இல்லாத வீட்டுல வாழ போறேன்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் புரியும்படிதான் சொல்லணுமா? தலைவரை தீண்டும் நாடி இறந்தவை தூண்டுவேன் பாடை போலுமை மூடுவேன் மார்பிலும் போலிலும் பாடுவேன் தழுவினால் பரவசம் தழுவினால் பரவசம் La 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 la
என்னடா சொல்ற? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பீச் ஹோட்டல்ல சுத்துறதோ? அப்ப நாளைக்கே எடுத்து மாத்திடுவோம். ஆமா இப்பவே 3 மாசம் ஆச்சு. ஐயோ நான் இல்ல. ஐயோ நாம பழக ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சுன்னு சொல்ற. ஓ நான் தான். சட்டப்பட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஹாஸ்டல் லைஃப் போர் அடிக்குது. வசந்தி நாம பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ம்ம். 1000 பேரை வரவழைச்சி ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலைனாலும் ஆண்டவன் சாட்சியா கோயிலையாவது பண்ணிக்கணும். ம்ம். சீக்கிரமா பண்ணுனா சிங்கப்பெருமாள் கோயில் தான் பெஸ்ட். எப்படி நம்ம ஐடியா? சச்சாலி. வசந்தி எனக்கு கொஞ்சம் சரி போயிடு வா. Thank you. Hi, Raji. Ayyo. Raji. எத்தனை நாள் ஆச்சு பாத்து? அம்மா இந்த பையன் யாரு? உன் தம்பியா? எங்க வீட்டுக்காரர். இதான் உன்னோட வெளிய வர மாட்டேன். I'm sorry sir. Glad to meet you. ஏய் ஏன் உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல? திடீர் ஏற்பாடு அடிச்சு சொல்ல முடியல. சாரி. பரவாயில்ல இப்ப நான் கூப்பிடுறேன். என் கல்யாணத்துக்கு வந்துரு. அடி பாவி சொல்லவே இல்ல. அட இப்ப சொல்லிட்டாங்கல்ல. அடுத்த வாரம் சிங்கப்பெருமாள் கோயில்ல கல்யாணம். நீ உன் வீட்டுக்காரர் வந்துரு. வராம இருந்தறாத? நிச்சயமா வரோம். எப்ப கல்யாணம்? யாரு மாப்ள? என் கூட தான் வந்திருக்காரு. எங்க? பாத்ரூம்க்கு போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. பாத்ரூம்ல எல்லாம் போய் பார்க்க முடியாதுங்க. ஐயோ வரட்டுங்க பாத்துட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவர் எப்ப வரறோ யாரு தெரியும்? எல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாம். இறங்கல பாத்துட்டு போயிடலாம். ஏங்க அதுக்குள்ள மாப்பிளை மாத்திடுவீங்களா? கல்யாணத்துல பாத்துக்கறோம். வா போலாம். வரேன். ஓகே. தம்பி கழுத. பை பை. ஹ்ம். அப்பா போய் தொலைஞ்சா பெரிச்சாளி. நல்ல வேளை. போலாமா? ஓ எஸ். எங்க? பில் பே பண்ணியா? நீங்க போனதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட் வந்திருந்தா. அவளை நம்ம கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கேன். எங்க போனால விட மாட்டாங்களே. வா வா வேற யாரும் வரதுக்குள்ள போயிரலாம். முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்க மந்திரத்தை ஆரம்பிச்சலாமா? முதல்ல தாலியை கொடுங்க. அப்புறமா தனியா உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லுங்க. பாருங்க இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரல. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம். என்ன நீ? நான் என்ன புதுசா காலையில தாலி கட்ட போறேன்? கழுத்துல தானே கட்ட போறேன். வந்து பாத்துக்கிட்டு நீங்க கொடுங்க. மூணு முடிச்சு தானே போட போறீங்க? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க எல்லாம் வரட்டும். அவங்க எப்ப வந்து நான் எப்ப தாலி கட்டுறது? கோபாலையரே உன் வேலையை காமிச்சிட்டுல செத்த இருங்கன்னா இதை வந்துடுறேன். கோபாலையரே அங்க என்ன? இல்ல அவ காது குத்துறா. அதுக்கு போய் மந்திரம் சொல்லிட்டு உடனே வந்துடுறேன். இங்க அதோட பெரிய குத்தல் கம்மன் உட்காரு. என் ஃப்ரெண்ட் வந்துட்டா. வாங்க வாங்க. அப்பா இப்பயாவது வந்தாங்களே. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. வேண்டி வாடி உனக்காதே வெயிட்டிங். சாரிடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவருங்க மாமனாரு இங்க மாமியாரு இவர் தான் தெரியுமே. வணக்கம். டியரஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் எல்லாரும் வரணும்னு ஒரே ஆட்டம். சரின்னு டாக்ஸி வச்சுட்டு வந்தோம். 40 ரூபா 50 பைசா. அடச்சே வா. வாங்க. ராஜி என்னது உன் சினேகிதி இவ்வளவு வயசான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறா? ஒருவேளை ரெண்டாம் கல்யாணமா இருக்கும். ஐயோ சும்மா இருங்க. புரோகிதருங்க. புரோகிதர இந்த வயசுல உனக்கு ரெண்டாம் தாரமா? நீங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதர். அப்ப மாப்பிள யாரு? புத்தி மாதிரி ஓடிட்டாரு. மாப்பிள எங்கடி? இங்கதானே இருந்தாரு. சிங்க பெருமாள் சாமி நீ தான் என்ன காப்பாத்தணும். ஐயா ஒண்ணு விடுவ தள்ளுங்க. வணக்கம். பயப்படாதீங்க நான் தான் மாப்பிள. யோ இது என்ன அசிங்கமா? கைட்டுங்க. பிடுங்க. இது ஒரு வேண்டுதல். என் குடும்ப ரகசியத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. அப்ப நீங்க? அட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. அதனால அவர் சிங்கப்பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அடுத்த வருஷமே நான் பிறந்தேன். எங்க வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இத போட்டுக்கிறது வழக்கம். இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தீங்க? இப்ப எதுக்கு மோமுடி? இவங்களெல்லாம் பார்த்த அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அடாடாடாட அப்ப வேண்டதுக்கு பையன் முகமூடிய போட்டு அலையறான். நீங்க இருக்கிய? நான் போடாமே அப்படிதான் இருப்பேன். இந்த பையனை பார்த்தா நம்ம ரெண்டாவது பையன் ஞாபகம் வரல? தம்பி என்னன்னு சந்தேகப்படாதீங்க. இவரை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு. உன்னை பார்த்தா என்னோட தம்பி மாதிரியே இருக்கு. ஆனா நீ என்ன விட புத்திசாலி. ஏன்னா எந்த கிழவனோட பேச்சையும் கேட்காம நீயே சொந்தமா தாலி கட்டுற. வேண்டாம் உனக்கு பதிலா நானா தாலி கட்டினேன். கட்டி இருக்கலாம். மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் முகமூடியை கழிச்சிடுவீங்கல்ல? ஐயோ சிங்கப்பெருமாள் கோச்சுக்கு வர எப்படா கழட்டுவீங்க?
ஐயோ ஊரே கூட்டறனே கொஞ்சம் பார்க்கறேன் என்னது சிங்கப்பெருமாள் கோச்சுகாரு சிங்கப்பெருமாள் கோச்சுகாருன்றாரு இத நான் கேள்விப்பட்டதே இல்லையே அதான் சிங்கப்பெருமாளோட பெருமை ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வழக்கங்க என்னங்க தாலி எடுத்து கொடுங்க உட்காருமா சர்வமங்களம் மாங்கல்யம் சரண்யம் கட்டிமேளம் கட்டிமேளம் ராஜி 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 அட 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 ஏன் சத்தம் போடுறீங்க இப்ப என்ன என்ன இது சட்டை நான் தான் துவச்சேன் அத கேக்கல யார் இந்த சட்டையை துவச்சது அழுக்கா இருந்தது நான் அத துவச்சேன் யார கேட்டிட்டு நீ துவச்ச அழுக்கா இருந்தா துவச்சிரடா பல வருஷமா அப்படியே வச்சிருந்த சட்டைய ஒரே நாள்ல துவச்சி வெளுத்திட்டியடி கேவலம் இந்த அழுக்கு சட்டையை துவச்சதுக்கு என்ன பெருசா அழுத்துக்கறீங்களா இந்த சட்டை உனக்கு கேவலமா போச்சா என்னோட கொள்கை லட்சியம் எல்லாமே இந்த சட்டையில தான் இருந்தது அத்தனை 10 பைசா சவுக்காரத்தை போட்டு கரச்சிட்டி அடி பாவி காமராஜர்னா முளங்கை வரைக்கும் சட்டை நேருஜினா நெஞ்சுள்ள ராஜா அதே மாதிரி எனக்கு அடையாளமா இந்த ஒரே அழுக்கு சட்டையை வச்சிருந்தேன் அத தமாத்துண்டு சவுக்காரத்தை வாங்கி கரச்சிட்டி அடி பாவி எந்த புருஷ சட்டையாவது பொண்டாட்டி துவைக்கலாமா ஏங்க இந்த மாதிரி அநியாயம் உங்க யார் வீட்டுல நடக்குமா சொல்லு மன்னிச்சிடுங்க நீங்க இந்த சட்டை மேல இவ்வளவு ஈர வச்சிருப்பீங்கன்னு தெரியாதுங்க உனக்கு தெரியாது உனக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியாது இல்ல இப்போ சொல்றேன் கேட்டுக்கடி இந்த சட்டைய பழைய மாதிரி நீ அழுக்காக்கி கொண்டு வரல என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது புடி போ சோப்பு நாத்தம் சரியா பாத்துக்கு பா என்ன ஏது ஓடி கூட்டிட்டு வந்திருக்கீங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட்க்கு இதோட நல்ல இடமா கிடைக்காது பேசாம பா ஐயோ வேணாங்க எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து பழக்கம் இல்ல நான் மட்டும் என்ன தினமும் வந்துட்டிருக்கேன் அனவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாதே கம் ஆன் சார் எஸ் ரூம் இருக்கா சிங்கிள் ரூமா டபுள் ரூமா எது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க 1 மினிட் உங்களுக்கு டபுள் ரூம் தான் பெட்டரா இருக்கும் இதுல உங்க பேர் விலாசம் எல்லாத்தையும் எழுதுங்க ஆளு ரொம்ப தூளா இருக்க செம்ம கட்ட செருப்பு பிஞ்சிடும் பாடவா இந்தாங்க சார் அட்வான்ஸ் ரூம் பாய் இல்லையா பாய் ஐ ரிசப்ஷன் பாத்துக்க ஃபாலோ மீ வாமா வசந்தி கம் ஆன் சரி இத வேற ஜோடிக்கு தள்ளிடுறேன் இப்போ நாம ரெண்டு பேரும் சினிமால வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும் என்ன சொல்றீங்க புடி பவுடு நான் ஒண்ணுமே தெரிய மாதிரி பெட்ல உட்கார்ந்திருப்பேன் நீ பாலை எடுத்துட்டு வர மாதிரி பழத்தை எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே வரணும் அதனா அதே நான் பார்க்கணும் 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 நான் குள்ள பையில என்ன பண்றேன் டேய் போலீஸ் நாங்க ரைடுக்கு போற இடத்துல எல்லாம் இதே பழவே தான் பாடுறாங்க ரெண்டு பேரும் பேசாம ஸ்டேஷனுக்கு நடங்க குயிக் சார் சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார் நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் காலையில தான் கல்யாணம் ஆச்சு தங்கறதுக்கு வீடு கிடைக்கல அதான் ஹோட்டலுக்கு வந்தோம் இல்ல சார் நீங்களா நல்ல நேரத்துல வந்தீங்க என்ன பத்தி சொல்லுங்க சார் இவர் எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு காலையில தான் சார் கல்யாணம் ஆச்சு பாத்தீங்களா சார் நான் போய் சொல்ல தனியா கொஞ்சிக்கிறேன் பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க நீங்க எல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க சாரி சார் வாயா போலாம் ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ என்னடி இது இப்பதான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ள இப்படி அழுத்துக்கிற பின்ன என்னடி வீடு கிடைக்காததால இப்ப நானும் அவரும் தனித்தனியா இருக்கும்
இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல வீட்டை பார்த்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிருப்போம். ஓ அவசரம் எனக்கு புரியுது. இவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண வரப்பனா? எங்க வீட்ல வந்தங்கடா? ஐயோ, உங்க வீட்லயா? ஆமா. யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் தங்கமானவங்க. என்னால எதுக்குடி உனக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நீ எங்க வீட்டு மாடியில தான் தங்கற. நான் உனக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே? வாங்க. புது மாப்பிளா? வாங்க வாங்க. பாரு. யாருன்னு பாரு. என்னடா பேயறங்க மாதிரி பாக்குற? அங்க பா யார் நிக்கறாங்க? என்ன மன்னிச்சிரு, எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அப்பா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு இவகிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். முண்டா, நீ சொன்னா நம்பிடுவாளா? ஏமா, உங்ககிட்ட இவன் என்னதான் சொன்னா? அத்தானுக்கு எப்பவுமே குறும்புதான். என்னடா முழிக்கிற? உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா, ரெண்டு நாளைக்கு தங்க போறா. அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மாசம் மார்கழி பறக்குது. பொறுக்கட்டும் பொறுக்கட்டும், உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான். கொஞ்ச நேரத்துல மாமா அத்தான் கோச்சுக்கிட்டு போறாரு. எங்கம்மா போயிடுவான்? பெரியவனுக்கு கச்சேரின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்ச, இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது. நீ கவலைப்படாத, விடு. அப்பா அம்மா, ஏண்டா அப்பா அப்பான்னு அப்பனை ஏல விடுற? ரெண்டு பேரும் அப்படியே இல்லைங்க. எங்க உங்க காலு? பின்னால வருது. விளையாடாதீங்கப்பா. உணஞ்சு பாரு மூதேவி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு, பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்லைன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானே. என்னடா இது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு தான் உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன். போட்டா கடை எல்லாம் மூடிட்டியா? கேமரா எல்லாம் உடஞ்சு போச்சா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஏண்டா, ரெண்டு இடத்துல வேலை செய்ய போறேன்றியே, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா, இந்த வயசுல இந்த வேலையை செய்ய யோசிச்சா அப்புறம் வயசான காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். ஆமா, நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறிய, வருமானம் எல்லாம் எப்படி? இப்பதானே முதலே போட போறேன், பத்து மாசம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். என்னங்க இது, பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டா? எப்படிப்பட்ட வேலை என்ன, விவரமா கேளுங்க. அது சரி, நீ பார்க்க போற வேலை டேயா நைட்டா? தொழிற்சாலையே இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போகத்தான் டேயா நைட்டான்னு தெரியும். போக போகத்தான் தெரியுமா? அது கிடக்கட்டும், தொழிற்சாலைன்னா சைக்கிள் வரும்னு சொல்லுவாங்களேடா. அதுதான் நம்ம தொழிற்சாலையில வராது, ஏன்னா இருக்கிறது ரெண்டே பேர். ரெண்டே பேரா? ரெண்டு பேரா? அப்ப அப்பாவையும் சேர்த்துக்கடா, உன் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும். சும்மா இருக்குமா, கூட்டம் அதிகம்னா குழப்பம் வரும். மூணு பேர்ல என்னடா குழப்பம்? அடே, நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்ற அவன். சரி சரி, தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். நான் வரட்டா? இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறானே, என்ன தொழிலா இருக்கும்? சும்மா இருங்க, ஊரை சுத்தாம உருப்படியா இருக்கா இல்ல? பாவம், ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான். அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏண்டே, நான் முழிக்கலையா? நல்லா முழிச்சிங்களே. ஏய் அங்க பாருடி. ஏய், ஊர் போனது மறந்துடாம எங்களுக்கு லெட்டர் போடுறி. ஏய், மாப்பிள்ளைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காரு இல்லடி? ஏங்க அழுகுறீங்க? ஒண்ணு இல்லீங்க, அம்மா இருந்தா அஞ்சு பத்து கொடுப்பாங்களே, அவங்களும் போயிடுறாங்களே, அதனாலதான். சரி சரி, அழாதீங்க அழாதீங்க, இந்தாங்க. நேர போப்பா. மட்டன் டீ,
புது வீட்டுக்கு போனதும் அரை கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா திட்டுப்பட்டு மதுர மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டுக்கு முண்டுக்கு நடந்து போம. ஏங்க முதல்ல அல்வா கடைக்கு போறதா பூ கடைக்கு போறதா? யோ நேரம் பார்த்து ஓட்டியா? ஏங்க புது வீட்டுக்கு போனதும் என்னென்ன வாங்கணும் தெரியுமா? கலர் டிவி, ஃப்ரிட்ஜ், ரேடியோ, ஃபேனு, டைனிங் டேபிள், வரவங்களுக்கு உட்கார சோஃபா, இதெல்லாம் வாங்கணும். என்னங்க நான் பாட்டு பேச வரேன் நீங்க தூங்கிட்டு வரீங்க? ஏமா இந்த ஆளுக்கு அல்வாவும் பூவும் வேஸ்ட்மா? யோ ரோட்ட பார்த்து நேரா ஓட்டியா? என்னங்க வீடு வந்தாச்சு. சரி போடி மீட்டரை கட் பண்ணி உள்ள வாங்க. 690 பார்வதி இங்க வா. யார் வந்திருக்கா பாரு. வாமா வா பழகு கால எடுத்து வச்சு வா. ஏமா உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க கல்யாணம் ஆகி புருஷனை புது வீட்டுக்கு கூட்டிட்டு வராம பழைய வீட்லயே வா விட்டுட்டு வருவாங்க. அட இருடு. யார் வீடு இது? நம்ம வீடு. ஆட்டோ வைடியா? ஆட்டோ எடியா? சார் உங்க சம்சாரம் சம்சாரமாவது மின்சாரமாவது எடியா? சீக்கிரம் ஏமா கல்யாணத்தன்னைக்கே முகமூடிய போட்டுக்கிட்டு கழட்ட மாட்டேன்னு சொன்னானே இப்போவாது கழட்டானா இல்லையா? எங்க அவன்? ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. ராஜிங்க மாடியில உனக்காக தான் ஒரு ரூம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா என்ன ஆட்டோவுக்கு சில்லற கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்ன ஆட்டோவே காணுமே. சில்லற கிடைச்சிருக்காதே மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. இங்கதான் நிறுத்து. அல்வா கடை இங்க இல்லையா சார்? நிறுத்தியா? நிறுத்து நிறுத்து. வண்டியில என்ன நேரத்துல ஏறணும்னோ உண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். ஓட்டல ஏறணும் பாரு என்ன சொல்லணும். இந்த வீட்டுக்குள்ள நாம போகணும். அம்மாவையும் அப்பாவையும் வெளியே தான். எப்படி அதான் கரெக்ட். அண்ணோட அப்பாவுக்கு சீரியஸ்னு பொய்யா ஒரு தந்தி கொடுத்தா வீட்ல இருக்கிற கும்பல் காலி. சார் சார் தந்தி தந்திமா? தந்தியா? ஐயோ எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கே. என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்கல? ஐயோ தந்தி வந்திருக்கீங்க. எங்க மாமா போயிட்டார் போல இருக்கே. அபசகுன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க. கையெழுத்த போடுறேன் போ. படிங்களே. ஐயோ 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 என்னதோ பாரதி. ஐயோ நான் மோசம் போயிட்டேன்டி. இங்கிலீஷ்ல தந்திய குடுத்துருக்கானே. என்னையா ஏன் இப்படி அலற? தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்கடா. என்னங்க எழுதிருக்கு? என்னடா பேசாம இருக்கிற? ராஜியோட அப்பா தவறி போயிட்டாரா? எனக்கு இப்பவே நம்ம எல்லாருமே ஊருக்கு புறப்பட்டு போலாம். வசதி நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா? எனக்கு ராஜியோட தங்கச்சிங்க கிருஷ்ணன் கோயில் போயிருக்கா போகும்போது அழைச்சிட்டு போயிடுவான். நீங்களா? இந்த நேரத்துல வேற யாரை எதிர்பார்த்த? சும்மா இருங்க. எதுக்கா இவ்வளவு லேட்? எங்க போயிருந்தீங்க? ஆட்டோக்காரனுக்கு வழி தெரியல அதான் லேட். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. தெரியுமே தந்தி வந்திருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? கொடுத்தவனுக்கு தெரியாத? போஸ்ட்மேன் கொடுத்தால அவன் சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும். இத பாரு வீட்ல யாரும் இல்ல. நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண தெரியும். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல அப்புறம் என்ன? இத பாரு இலாக்கா இது நேரம் நல்லா இருக்கு. அன்னைக்கு பாதியில விட்டுமே பாட்டு அதை முடிக்க வேண்டாம். நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆமா அவங்க எந்த பாட்டுக்கு தான் எந்திரிக்கல? அதுக்காக நாம பாடாம இருக்க முடியுமா? மகாராசா வாரி வாரி கொடுத்தாரு. கேட்கும் போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. புள்ளைக்கு கல்யாணம்னு சொன்னேன் 1000 ரூபாய் தூக்கி கொடுத்தாரு. இத்தனை நாளைக்கு நோய் நோடின்னு படுத்ததே இல்ல. மாளிகை மாதிரி வீட்டை கட்டி விட்டுட்டு இப்படி மண்டைய போட்டாரு. சம்பந்தி 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 ஐயோ சம்பந்தி 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 இப்படி சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டீங்க. சம்பந்தி 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 யாரையா ஷூட்டிங் எடுக்கும்போது குறுக்க வர்றது? கூப்பிட்டு அந்த வீட்டு ஓனரை. ஷூட்டிங்கா?
அப்ப 40 ரூபாய் வேஸ்டா 20 ரூபாய் வாங்குறீங்களா நோயா யார் யாது குறுக்க பூந்து கரெக்டா பண்றதே ஐயோ சம்பந்தி இன்ன நீங்க சாரலியா என்னது மாமா உங்களுக்காக வாங்குனது போடுறா வேணமா அடடே இத பார்த்து பயந்துட்டீங்களா இது வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தி வீட்டை ஷூட்டிங்கா விட்டுறேன் அவ்வளவுதான் டைரக்டர் இது என் சம்பந்தி இது என் மருமக இது என் பொண்ணுங்க வணக்கம் சார் ஏன் சம்பந்தி உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது கல்யாணத்துக்கு தானே விட்டேன் பொண்டாட்டி ஓடி போட்டாளாம் அதனால புருஷன் செத்த காட்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கதைய மாத்துறது வீட்டுக்காக கதைய மாத்த முடியுமா கதைய மாத்திருங்க கதைய மாத்துறதா எங்கட சொல்றீங்களா இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டை போட்டவனா நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன் நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன டைரக்டர் ஏ சம்பந்தி கிட்ட போய் கொட்டை பழம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஷூட்டிங் மேக்கப் மேக்கப் வாங்க அது பேக்கப் டைரக்டர் சார் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போட்டீங்களா நான் மூணு சாங் பண்ணி தரேன் எல்லாம் மிருதங்க தூளா இருக்கும் அவார்டு வாங்கலாம் என்ன வேண்டாமா அதிஷ்டம் இல்லாத இருக்கு ஐயோ விழுந்துருச்சு வசந்தி வசந்தி குமகர்ணி எந்திரி இத பாரு என்னங்க ஊர்ல இருந்து அவங்க திரும்பி வரதுக்குள்ள நம்ம வீட காலி பண்ணி ஆகணும் வேற வீட்டுக்கு போகணும் கிளம்பு எந்த வீட்டுக்கு என்ன குறைச்சல் ஐயோ இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது இந்த வீட்ல பேய் இருக்கு மொத்தத்துல இது ஒரு பேய் வீடு சும்மா பொய் சொல்லாதீங்க என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனாரோ என் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா ஜோ புரியாம பேசாத நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க சம்பந்தி போயிட்டாரு அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்து இதையே சாக்கா வச்சு உன்னை ராசி இல்லாதவன் சொல்லி வெளிய தள்ளறதுக்குள்ள நாமளே மரியாதையா வெளிய போயிடணும் கிளம்பு யாரோ வந்துட்டாங்க யாரோ வந்துட்டாங்கல்ல என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனார் தான் வந்திருக்காங்க நான் போய் கதவை திறந்துட்டு வரேன் ஜூ மூஞ்சி தொடங்க வசந்தி கதவை தர கதவை தரமா வசந்தி வசந்தி கதவை தரமா என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு இல்லடி என்ன சொல்ற சம்பந்திக்கு ஒண்ணு இல்லம்மா அவர் குத்துக்கல்லு மாதிரி இருக்காரு அவருக்கு வேண்டாத வேவனோ தந்தியை கொடுத்திருக்கான் ஏமா வசந்தி உன் வீட்டுக்கார் வந்துட்டாரா நேத்தி வந்துட்டாரே கல்யாணத்தன்னைக்கு தான் முகமூடியோட இருந்தாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப முகமே இல்லையா வசந்தி உங்க வீட்டுக்கார் கொஞ்சம் வர சொல்லிடி பாக்கலாம் என்னங்க எல்லாரும் உங்களை பாக்கணும் வாங்க வாங்க தம்பி வாங்க வெக்கப்படாம வாங்க வரீங்களா இல்லையா இப்போ வாங்க இல்லனா நாங்க வரட்டுமா வேண்டாம் வேண்டாம் நானே வரேன் ஏங்க கூப்பிட்டீங்களா நீயோ என்னங்க இது ஏமா இவரா உன் புருஷன் வசந்தி உன் புருஷன் மட்டும் ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா இந்த மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே ஏங்க மூஞ்சில ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க யாரும் பயப்படாதீங்க இது ஒரு வேண்டுதல் ஆமா மாவு ஒரு மாரியாத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா எது மாவு ஒரு காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா ஆமாமா ஓ போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க அது போட்டோம் வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது பர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பாக்கலாம் அமாவாசைக்கா அமாவாசையே இருட்டு அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது என்னம்மா இது யோ என்னங்க இதெல்லாம் பேசாதே வா யோ கேவா நல்லா கழுவி கொண்டா எனக்கு ஒரு சந்தேகம் என்னப்பா அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான் எனக்கு அதே டவுட் தாண்டா என்னோட கவலை எல்லாம் இப்ப வீட்டுல இருக்கிற கேரக்டர்ஸ எப்படி சமாளிக்கிறதுங்கறதான் ராஜி என்னங்க இத வந்துட்டேன் அது அப்படியே விட்டுவா அப்படியே விட்டா பக்கெட் உள்ள போய்டாதா வள்ளுவர் கூப்பிடும்போது வாசுகி அப்படியே தான விட்டு வந்தாங்க பக்கெட் நிக்கல ஆனா நீ விட்டா பக்கெட் உள்ள போய்டும் ஏன்னா உனக்கு பதிபக்தியே கிடையாது சரி பதிபக்தி வாணா பாதி பக்தியாவது இருக்கலாம்ல
என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்னோட சீப்பு ஒரு மணி நேரமா காணோம். தேடுறேன். எங்க ஒளிச்சு வச்ச? இதுக்கா இவ்வளவு கூச்சல்? உங்களுக்கு எதுக்கு இந்த சீப்பு? சும்மா கையிலே தடவி கூடாதா? என் தலமுடியே கேலி பண்றவளுக்கு ஐடியா நீ? என்னங்க? உங்க தம்பி எவ்வளவு அழகா முடி வச்சிருக்காரு. அந்த மாதிரி நீங்கள வச்சு கூடாதா? எனக்காக? ஏண்டி நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டே என் தம்பி கல்யாணம் பண்ணி? ஐயோ நான் என்ன சொல்ல வந்தேனா? இன்னைக்கு என் தம்பியே சொன்னே நாளைக்கு ரோட்ல போறவன பார்த்து அவன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கேன்னு சொல்லுவே. அப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படி தான் டி பேசுவேன். இப்போ உன் அப்பா வீட்டுக்கு பேக் பண்றேன். என் தலையில நிறைய முடி மொளச்சதுக்கு அப்புறம் லெட்டர் போடுறேன் வா. ஐயோ எனக்கு எனக்கு ராஜி நான் உன்னை கேக்குறேன். இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கும் உன் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருதே. ஏன்? எனக்கே தெரியல. உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா இவருக்கு இந்த அழுக்கு சட்டை மிருதங்க பாரதியார் பாட்டு இதுல தான் உயிரே. பொண்டாட்டி கூட அப்புறம் தான். அவ்வளவுதானே? ஆ ஒரு நல்ல ஐடியா. நடக்குமா? ட்ரை பண்ணி பாரு. நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா ஆயிடுவீங்க. சிந்து நதியின் இசை நிலவினிலே சேர நன்னாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோ. ராஜி என் பாட்டை நிறுத்தி விட்டாய். உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓடோடி வந்து நீ ஏமாற்றாதே ராஜி. பாடு ராஜி பாடு. எனக்கு அது வரைக்கும் தாங்க பாட தெரியும். எப்போ எனக்கு பிடிச்ச பாரதியார் பாட்டை நீ பாடினியோ இனிமே நீ வேற நான் வேற இல்ல. நமக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு போச்சு. இனிமே நீ நானும் ஒண்ணு. நடு மத்தியில வச்சிருந்த அமவாளை சோறு எனக்கு இப்ப மோகம் வந்தாச்சு. நீ வந்தாச்சு குட்டி தன்னு மண்ணி வெட்டியில சிக்கிடிச்சு பாரு. அன்னத்தங்காடு மத்தியில வச்சிருந்த அமவாளை சோறு அமவாளை சொல்லு
பனியோகம் வந்தாச்சு வந்தாச்சு ஏண்டா இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற அப்ப உனக்கு அறிவு இருக்கா செட் போஸ்ட்ல லாரிய மடக்கிற மாதிரி மடக்கறியே நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு அதே மூட்ல பெட்ரூம் போயிட்டு இருக்கேன் என்ன பண்ண உனக்கு நல்லா யோசனை பண்ணி பாரு முன்னெல்லாம் இதே ஆள்ல படுத்திருப்பேன் 12 மணிக்கு என்னையும் குடியிருந்த கோயிலை எழுப்பி என்னென்ன பேசுவேன் இப்பெல்லாம் ஏண்டா பேச மாட்டேன்ற உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன் மாமா இப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்க போய் தூங்குங்க பழக்கப்படுத்திட்டானே தூக்கமே வரலையே என்னடா படம் பார்த்த அந்த கதையாவது சொல்றான் ஒரு அப்பன் தன் பையனை பயங்கரமா துரத்துறான் பையனுக்கு வெறி வந்து ராத்திரி 1:30 மணிக்கு அப்பனை அரிவாள் எடுத்து வெட்டிடுறான் இப்ப மணி 1:25 வெட்டறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு பாரு 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 இந்த அநியாயத்த பாரு எத்திருக்கு பாரு டேய் என்ன நேத்துக்கு 5 நிமிஷம் தான் இருந்து சொல்லிட்டு போறான் சிங்கப்பெருமாள் வீட்டுக்குள்ள வெடி குண்டு வச்சா ஏய் உத வாங்க போறேன் இரு வேற ஐடியா சொல்றேன் ஆ இப்படி பண்ணு ஆடி அடி ராஜி ஆ பாத்ரூம்ல என்ன பண்ற குடிச்சிட்டு இருக்கேன் இப்படி நகையெல்லாம் வெளிய எடுத்து வச்சிருக்கியே யாராவது திருட எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்வே வீட்டுக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க நீ சொல்றதுதான் கரெக்ட் யாரும் எடுக்க மாட்டாங்க என்னமா கூட்டி கணேசா இந்த வத்தல கொண்டு போய் மாடியில காய வச்சிட்டு வா ஐயோ இந்த திட்டப்படியே சொல்ற நீ நல்லா இருக்கணும் நான் நினைச்சபடியே கிழவ நல்லா தூங்குறான் பிளான் பக்காவா வேலை செய்யுது ஐயா என்ன விஷயம் ஒண்ணு இல்ல கரிகால் இருக்கீங்களா ஆமாங்க முதல் முறையா உங்க போர்ஷனுக்கு வந்திருக்கேன் சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படியே கொஞ்சம் இருக்க கொண்டு வந்துறேன் அவசரம் இல்ல முதுவா வாங்க ஒண்ணு வாணா இல்லங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகை எல்லாம் காணுங்க ஜாமா குளிக்க போகும்போது நகைய பீரோல வைக்க வேணாம் வெளியில வச்சதுனால தானே காணாம போச்சு எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் ஆனா நான் சொல்றதை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க நம்புறேன்டா சீக்கிரம் சொல்லி தொலைடா
உன்னோட ஃப்ரெண்ட் வசந்தி. என்னங்க? என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவ இல்ல. ஐயோ, கட்டி தொலையாகறா, அவ காதுல விழுந்து தொலைய போகுது. வேட்டுமே. ஒரு தடவை ராஜியோட படவே வசந்தி திருடிட்டா. அத நான் பாத்துட்டேன். அத வச்சு தான் சொல்றேன். வசந்தியை கூப்பிட்டு விசாரிங்க. பொட்டிக்குள்ள நகை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். என்ன பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ராஜியோட வீட்டுக்கார் சொன்ன மாதிரி அந்த நகை இந்த பெட்டிக்குள்ள இருக்கான்னு நீங்களே பாத்துக்கங்க. கொண்டாமா. களே இந்த பொட்டியில மாத்திர நகை இல்ல உன்னை வெட்டி பலி போட்டுருவேன். அந்த பெட்டிக்குள்ள நிச்சயமா நகை இருக்கும். எனக்கு தெரியாதே. என்னமோ வச்ச மாதிரி பேசுறிய. அவ வேற வெள்ள நிக்கிறான். ஏ அம்மா பெட்டியை திறந்து தான் பாருங்களே. போடு. நம்ம திட்டம் வெற்றி. ஐயோ அருமையான ஐடியா. என்ன ஐடியா? அதெல்லாம் உனக்கு ஏன்? நாளைக்கு காலையில நம்ம வீட்ல ஒரு டிராமா செட்டப் பண்ற. நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு. பொண்டாட்டி வெளில வருவா. அவளோட ஓடிடு. நீங்க என்ன பிளான் படி நீங்க தான் இருக்கணும். இற ஐயோ கதைப்படிங்க நகர்க்கணும். எங்க உள்ள நகை மாட்டிட்டு எடுக்க வர மாட்டேங்குதுங்க. உள்ள மாட்டிக்கிச்சா? ஐயோ என்ன ஏறா குடும்பம் நடக்குது. அவ வேற வெள்ள நிக்கிறான். யாருங்க? ஐயோ தலைவலிக்குது. ஐயோ தலைவலிக்குது. காபி கொண்டா. மத்தியானத்துல என்ன காபி? இப்ப தான் தலைவலிக்குது. போ போ போதா. ஐயோ நடக்க வரலையே. ஐயோ முடியலையே. ஐயோ தரந்துச்சு. காபி பானா. என்னமா கூப்பிட்டிய? நான் கூப்பிடலையே. கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் கூப்பிடலடா. ஐயோ அவ வேற வெள்ள நிக்கிறான். என்னடா? என்னமா வத்தல் காய வைக்கட்டுமா? நான் காய வச்சுக்கிறேன். நீ காய வைக்கிறியா? சும்மா இரு. நான் தான் காய வைக்கணும். எங்க போனாரு இந்த ஆளு? எல்லாம் ஏறுக்குமாதிரி நடக்குது. ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ. ஐயோ கழவா நீ இன்னும் தூங்கலையா? அறிவு கட்ட வர தூங்கிக்கிட்டா எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ அவ வேற வெள்ள வெயிட் பண்றான். சுமாரியா ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடக்குது. அப்பா நீ இத்த நேரம் பேப்பர் படிச்சுட்டு கதைப்படி கீழே தூங்கி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா இது என்னது? வத்தல் காய வைக்க போறேன். மூஞ்சி வெயில் வெளியில அடிக்குது. அங்க ஓட்டு போய் வை. ஏன் மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? பொத்தியா மொட்டை மாடிக்கு தான் நான் படியே கட்டலையே. இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. புட்டியை காணும் எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? பத்து நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க? என்னங்க கரிகாலம் இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா வந்தாலும் சமையலா? வந்து என்ன சொல்றீங்க? ஆமா அந்த பொட்டி யார் மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை. இப்ப என்ன அவசரம்? ஆமா நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா? அவர் வெளியே போயிருக்காரு. நான் முத முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன். சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ இப்பதான் எந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சு பிச்சு நீ முந்திட்டியடா. எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். தண்ணியா? உள்ள போய் குடிங்களேன். போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணில் தோண்ட சொல்லிங்க போல இருக்க. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அவ பேர் வெள்ளி நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. போங்க. ஒரு நிமிஷம் போங்க. என்ன செய்யற? ஏ கழவா என்ன நீ கிடுகிடுன்னு மாறி ஏறி வந்துட்ட? என்ன சொல்ற? உனக்கு ஒரு வேலை இருக்கியா? என்ன வேலை? சொன்ன கேளியா? நீ தான் ஏன் சஸ்பென்ஸ் உடைக்கணும்? என்னத்த சஸ்பென்ஸ் உடைக்கணும்? கீழே போயா.
குளிச்சிட்டியா? புடவை மாத்திட்டு நகை எல்லாம் போட்டு வா, சினிமாக்கு போலாம். போ. சினிமாக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? சொன்னா கேளு. அவன் வேற வெளில நிக்கிறான். யாருங்க? அது ஒண்ணு இல்லமா, புது படம் திடீர்னு எடுத்துருவாங்க. போ, போடி. புடவை மாத்திட்டு வா. உன்னை எங்க கொண்டு நிறுத்துறேன் பார். ம், வெயிட் பண்ணு. மேல இருக்கிற பொண்ண கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெள்ள விழும். என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவ இல்ல. சத, இத பாருங்க, என்ன பத்தி ராஜிக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாது. அனாவசியமா இந்த பேச்சு. தலவாணி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. இத பாருமா, இவன் தான் தலவாணி தலவாணின்னு அலையறானே, கொண்டாந்து காட்டு. நகை இருக்கா இல்லையான்னு பாப்போம். போய் எடுத்துட்டு வாமா. நான் தான் நகையை எடுக்கலன்னு தீர்மானமா சொல்றப்போ தலவாணியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அத தீர்மானிக்க வேண்டியது நாங்க. அனாவசியமா இந்த பேச்சு. தலவாணி போய் நான் கொண்டுறேமா. ஒத்துமா? பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு. நல்லா கைய விட்டு தோண்டி பாருங்க. தொலைஞ்சு போன நகை எல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா. கண்டா மொரட்டு பூதேவி, இதுக்குள்ள கைய விடு கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீ வச்சுக்க, நீயே பாரு. ஐயோ, நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா அவங்களுக்கு தெரியாதமே. யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே. மாட்டிக்காம இருக்கிறதுக்கு வழி சொல்லுவேன். ஒரு நல்ல காரியத்துக்காக என் பொண்டாட்டி நகையெல்லாம் எடுத்து எங்க வீட்டு மாடியில ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சேன். பழி இன்னொருத்தர் மேல விழும், நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சேன். ஆனா பழி எம் மேல விழுந்துருச்சு. நகையெல்லாம் எவனோ நெஜத்திருடம் அடிச்சுட்டு போயிட்டான். ஏன் அடிச்சுட்டு போயிட்டான்? ஆமா, உன் பொண்டாட்டி நகை எடுத்து என்ன உள்ள தள்ளிட்டாங்க? என்னென்ன நகை எடுத்த சொல்லு. மூணு சங்கிலி, ஆறு ஜோடி வளையல், ரெண்டு மோதிரம். ரெண்டு ஜிமிக்கி விட்டுட்டியாப்பா? ஆ, ஜிமிக்கி. உனக்கு எப்படி தெரியும்? அதை திருடுந்து நான் தான். தப்பாது, எனக்கு மாட்டிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறியா? சார், இன்ஸ்பெக்டர், இவன் நான் நிஜத்திருட அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள தள்ளுங்க. சார், தம்பி, நல்ல நேரத்துல நீ வந்த. நம்ம வீட்டுல நகையை திருடணும் இவன் தான். இன்ஸ்பெக்டர் சொல்லி என்ன கூட்டு போப்பா. இன்ஸ்பெக்டர் ஐயா, ஒரு வீட்டுல நகை திருடுந்து நான் தான். யோ, ஒன் த்ரீ, அந்த ஆள வெளியே கொண்டாயா? கான்ஸ்டபிள், வாங்க. சார், என் அண்ணன் ஒரு அப்பாவி. கொஞ்சம் உட்காருங்க, உங்க அண்ணனை விசாரிச்சதுக்கு அப்புறம் கூட்டு போங்க. தங்க மகன்
மாமியார் வீட்ல இருந்து ரிலீஸ் ஆகி மாப்பிள கோலத்தோட வந்திருக்கான். உன் நகை எல்லாம் மற மற. ஏண்டா சொந்த பொண்டாட்டி நகைய திருடுற அளவுக்கு அப்ப என்னடா உனக்கு கஷ்டம் வந்துச்சு? நீங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சிக்கல. இப்ப புரிஞ்சிட்டோம். நான் நினைச்சபடி நடந்திருந்தா விஷயமே வேற. நடக்கல மாட்டிக்கிட்டேன். அப்ப திட்டம் போட்டு இவன் வேலை செஞ்சிருக்கான். ஏண்டா இப்படி செஞ்ச? ஆயிரம் தான் இருந்தாலும் உன் தம்பி குணம் உனக்கு வருமாடா? ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே எனக்கு எப்பப்பா கல்யாணம்னு கேட்டிருப்பானா? சுருக்கமா சொன்னா அவன் ஒரு பச்சை மண்ணு. அவனா பச்சை மண்ணு? இனிமே அவன் ஏன் கல்யாணத்தை பத்தி கேட்க போறான்? டேய் அவன் நிலைமையில நீ இருந்தீன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணுக்கு கோயில்ல தாலிய கட்டி நம்ம வீட்டு மாடியிலேயே குருத்தனத்தை நடத்துவேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு உன்னை பத்தி. ஏய் ராஜி பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ராஜே ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. நான் எங்க தடுக்குறேன்? நீ போமா. ராஜே ஒரு நல்ல வக்கீலா பார்த்து இவனை விவாகரத்து பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண. யோ கழுவா உனக்கு இது நல்லா இருக்கயா? அண்ணே என்ன சாம்பியா அண்ணன் மேல எந்த தப்பு இல்ல. என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கதா அண்ணன் நகை எடுத்தாரு. என்ன உங்க பொண்டாட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா உன் ஃப்ரெண்ட் வசந்தி தான் இவனோட வைஃப். அம்மனி வசந்தி நான் காதலிச்சோம் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். உன் ஃப்ரெண்ட் வசந்தி நம்ம வீட்ல தங்க வச்சதா இவனுக்கு சிக்கலா போச்சு. அம்மனி வசந்தி நானும் ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உங்க அப்பா போயிட்டாருன்னு பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து உங்களை எல்லாம் வீட்டு விட்டு வெளியே அனுப்புனேன். பாவம் மன்னிச்சு விட்டுரு. நீங்க சும்மா இருங்க. என்னால வீட்டுக்குள்ள வந்து வசந்தியை சந்திக்க முடியல. அதனாலதான் அவளை வெளியே கொண்டு வரதுக்கு அண்ணன் கிட்ட ஐடியா கேட்டேன். வசந்தி மேல ஏதாவது பழிய சுமத்தினாதான் வசந்தியை வீட்டு விட்டு துரத்த முடியும்னு உன்னோட நகையெல்லாம் எடுத்து வசந்தியோட தலையணிக்குள்ள வச்சேன். ஆனா என்னோட போராத வேலை எவனோ நிஜத்திரா அடிச்சுட்டு போயிட்டான். சாதாரண ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்காக என்ன துவச்சு எடுத்துட்டல்ல? பட்டப்பகலில் இளம்பெண் கடத்தல் அண்ணா நகரில் நேற்று நடந்த ஒரு துணிகரமான சம்பவம் பின்வருமாறு. நேற்று பட்டப்பகலில் ஒரு டிப்டாப் ஆசாமி அண்ணா நகரில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது வீட்டுக்கு சொந்தக்காரர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு மும்மரமாக பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு டிப்டாப் ஆசாமி மெதுவாக மாடிப்படிகளில் ஏறினான். மாடியில் உட்கார்ந்து துணி தைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம், அம்மா என்னுடைய பர்த்டே பார்ட்டியில் உங்கள் கணவர் மது அருந்தி மயக்க நிலையில் வாந்தி எடுத்தபடி இருப்பதால் வீட்டில் உள்ள மற்றவர்கள் யாரிடமும் சொல்லாமல் தங்களை மட்டும் அழைத்து வர சொன்னதாக சொல்ல அந்த பெண்ணும் அதை நம்பி வலியாடாக அவனை பின்தொடர்ந்தாள். அப்போதும் வீட்டுக்கு சொந்தக்காரர் பேப்பர் படித்தபடியே இருந்தார். அப்படி அந்த பத்திரிகையில என்னதான் படிச்சிருப்பான்? அக்கம் பக்கத்துல யாரு போறாங்கன்னு பாக்க வேணாம். இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன்களை எல்லாம் அதே பேப்பர்ல சுத்தி கொன்னாலும் தப்பு இல்ல. ஆனால் விதி வீட்டுக்கார அம்மாள் ரூபத்தில் வந்தது. அந்த அம்மாவிடம் இருந்தும் டிப்டாப் ஆசாமி தப்பி விட்டான். இது பற்றி போலீஸ் புலன் விசாரிக்கிறது. என்னங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வசந்தியோட புருஷனுக்கு ஏதோ ஆக்சிடென்டா. அவளோட புருஷனோட ஃப்ரெண்ட் வந்து இப்பதான் அவளை கூட்டிட்டு போறான். போறான் மூதேவி. எப்ப பார்த்தாலும் மூஞ்சியில மாவ கரைச்சு ஊத்திக்கிட்டு அடையாளம் தெரியாம அலையிறது, கண்ணு தெரியாம லாரியில மோதி இருப்பான். போட்டோம் டிரைவர் வண்டி அடியா. Thank you.
விட்டுடுங்க எங்க அந்த அயோக்கிய ரேஸ்கல் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் இன்னைக்கு யார் யாரு கும்பலா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல குரல் கொடுக்குது இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல அது வீடாயா இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்கடா எனக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க நீங்க பயப்படற அளவுக்கு எதுவும் நடக்கல நல்ல நேரத்துல என் புருஷன் வந்து என்ன காப்பாத்திட்டாரு ஒன்ன ஆபத்துல இருந்து அவன் காப்பாத்திட்டான் ஆனா அவ இப்ப ஆபத்துல மாட்டிட்டானே என்ன சொல்றீங்க அப்ப ஆவேசமா இருக்கார் தெரியல கிளைமாக்ஸ் பில்ட் அப் ஆகுது கவனி இந்த பொண்ணு மாடியில குடியிருக்க வந்திருக்கான்டா நினைச்சேன் ஆனா என் மகனோட குடும்ப நடத்த வந்திருக்கான் தெரிஞ்சிருந்தா இன்னும் இவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருப்பேன் அத்தனையும் கெடுத்துக்கிட்டா பாவி அவா அப்பா எனக்கு கல்யாணமான விஷயத்த நான் உங்க ரெண்டு பேரு கிட்ட இருந்து மறைச்சது காரணம் இந்த வசந்திடா வசந்தியா அப்பா நான் உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் ஆனா இந்த வசந்தி என்ன பண்ணிட்டா மாமனார் மாமியார் இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு பை தானே சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு வசந்தி உனக்கு இப்படி ஒரு லட்சியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சுமா அவசரப்பட்டு உன்ன பேசிட்டோம் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா உன் லட்சியத்துல நீ தோக்கப்படாது நாங்க ரெண்டு பேரும் இப்பவே செத்து போறோம் பாடி ஐயோ வேண்டாம் அப்படிலாம் சொல்லிடாதீங்க மாமா மாமா பார்வதி நீ எப்பவும் பொட்டோட பூவோட போறேன்னு சொல்லியே அதனால உன்னை பொட்டுல சுட போறேன் என்ன சொல்றீங்க ஆமா பார்வதி எப்பவும் எனக்கு முன்னாலேயே செத்து போவேன்னு சொல்லுவியா அதனால உன்னை முன்னாடியே சுட போறேன் இத பாருங்க என்னையும் சுட்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க துப்பாக்கி பேர சத்தியமா இந்த பாருங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கு நாங்க செத்து போறோம் பார்வதி நிமிந்து நில்லு மாமா சொல்றதை கேளுங்க மாமா அதே சுட்டாதீங்க மாமா மாமா இவ்வளவுக்கு நான் தான் காரணம் மாமனார் மாமியார் கொடுமையினால எங்க அக்கா இருந்ததுல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாமனார் மாமியாரும் கொடுமைக்காரங்களத்தான் இருப்பாங்கன்னு நானா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனா உங்கள மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க உங்க மருமகளா என்ன ஏத்துக்கங்க மாமா உன்ன மருமகளா ஏத்துக்கிறோம் ஆனா எங்க முடிவை மாத்த முடியாது நாங்க வர்றோம் பார்வதி நிமிந்து நில்லு இந்த ஆளை தூக்கி உள்ள முடியா டாய் உனக்கு உதவி செய்ய போய் தாண்டா ஒரு தடவை நான் கம்பி அண்ணினேன் இப்ப அப்பாவிய லாக்கப்புக்குள்ள தள்ளிட்ட குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தவன நான் சும்மா விட மாட்டேன் பாக்கி நான் பேசிடுறேன் ஒரு துரோகிய கொன்னதுனால தியாகிங்கிற பட்ட இடத்தை கிடைக்கட்டும் ஒத்துங்க அப்ப நகருங்க அது அவனுக்காகவே தயாரிக்கப்பட்ட குண்டு நகருங்க ஒத்துங்க கொஞ்சம் கேளுப்பா அந்த தலையில விட மாட்டேன் நகருங்க 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 சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போது ஓ திருநாற்றி நடந்து விட முடியா பார்வதி நடந்தது நடந்து போச்சு வருத்தப்படாத வசந்தி நீ போ ஒரே நாள் தப்பிச்சு வந்துடுறேன் ராஜி வீட்டுக்கு போய் ஆரத்திக்கு ரெடி பண்ணுமா நாளைக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்துடுறேன் சரிங்க இன்ஸ்பெக்டர் எனக்காக ஒரு பத்து நாளைக்கு இவங்க மூணு பேரையும் உள்ளேயே வச்சிருங்க இவங்க தொல்லை இல்லாம என் மருமக ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு கோயில் குளம்னு போயிட்டு வந்துடுறேன் பாவி பேசாம இருங்க மாமா அம்மா நாங்களும் கோயிலுக்கு வரோமா இன்ஸ்பெக்டர் சாவிங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் வெடி கொண்டிருக்கு ஐயா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வெளியில
உயிரோட திருப்பி வந்துட்டேன். உன் தாலி வாங்கி ரொம்ப கெட்டி. மாமா